Rama Rama Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे युग्मरुग्म व्यामोहतस्थितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहन् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रन् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम सङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं பூமண்ணுமாது பொருந்திய மார்க்கம் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துந்தன் பல்கலையோர் தாம் மண்ண வந்தை இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே கற்பார் இராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரும் புற்பா முதலாக புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவன் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளை புலையரமாகின்ற புத்தொடு சமணமெல்லாம் கலையறக்கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதான் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் என்று தீருமே இம்மையே ராமவென்றிரண்டெழுத்தினார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தான் அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி
அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் கூறி அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராம. வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே, வேத பிராச்சேதசாத் ஆசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. ஸ்வயம் வேத புருஷனான பகவான் ராமனாக அவதாரம் பண்ணணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ண உடனேயே வேதமாகப்பட்டது தானே ராமாயணமாக அவதாரம் செய்திட்டு அப்படின்னு பெரியவா சொல்றார். ராமாயணம் ஸ்வயம் வேத சாரம், மகாபாரதத்தை அஞ்சாவது வேதம் அப்படின்னு சொல்லு. ராமாயணம் வேத சாரம், ஒரு மனுஷன் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு காவியம் ராமாயணம். அப்பாவிடத்திலே மரியாதையோடு இருக்கணும், ஏகபத்னி விரதனா இருக்கணும், தோழனிடத்திலே நம்பிக்கைக்குரியவனா இருக்கணும், தன்னை அண்டினவர்களுக்கு எல்லா விதத்திலேயும் சகாயம் பண்ணணும், இப்படி பலதரப்பட்ட தர்மங்களை சொல்லக்கூடியது ஸ்ரீமத் ராமாயணம். நிஜமாவே எல்லா இடங்கள்லையும் நித்தியம் ராமாயண விஷயங்கள் சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தாலே இந்த உலகமே நன்னாகும். ஏன்னா அவ்வளோ வசதி ஸ்ரீமத் ராமாயணம். அந்த ராமாயணத்தை கேட்கறதே ஒரு சுகம், இந்த ராமாயணத்தை சொல்றதே ஒரு சுகம். ஒம்பது நாளில் இந்த ராமாயணம் சொல்றதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். பகவானுடைய குழந்தைகள் லவன் குச்சன் இந்த ராமாயணத்தை 32 நாட்கள் அழகாக கானம் செய்தார்கள் அப்படின்னு காண கிடைக்க. இந்த ராமாயணம் எத்தனை வசதி அப்படின்னா, லவனும் குச்சனும் அயோத்தியால தெருவில் அப்படி பாடிண்டு போறாளாம். ஜகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதை, அதை பாடிண்டு வரும் பொழுது பகவான் உப்பரிகை பால்கனியிலேருந்து பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் மனசுக்கு சமாதானம் கிடைச்ச உடனேயே மந்திரியை அனுப்பி அந்த குழந்தைகளை கூட்டுண்டு வா, சபையில் வா, இந்த பகவத் விஷயம் சொல்லட்டோம்னுட்டாராம். உடனே கூட்டுண்டு வரா. உடனே ராமச்சந்திரமூர்த்தி, தன்னுடைய அம்மா கைகேயி மாதா, சுமித்ரா மாதா, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகணன், ராமச்சந்திரமூர்த்தி மட்டும்தான் மனைவியோடு இல்லை, மற்றவா எல்லாரும் மனைவியோடு இருந்தார். எல்லாரையும் வர சொல்லி, மந்திரி பிரதானிகளெல்லாம் வர சொல்லி, இந்த குழந்தைகள் ரொம்ப அழகாக விஷயம் சொல்கிறா, இதை உட்காந்து கேட்டால் எனக்கே சமாதானமாக இருக்குது, நீங்களும் கேளுங்கோன்னு சொல்ல, லவனும் குச்சனும் ராமன் கேட்டு கொண்டிருக்கிற ராமாயண காவியம் பாடினா. அப்பா கதையை பிள்ளைகள் பாடுறா, உலோகத்தில் எந்த குழந்தைகள் அப்பாவுடைய பெருமையை பாடுறா, எனக்கு தெரிஞ்சு நன்னா பாடினவா லவனும் குச்சனும் மட்டும்தான். வேறு எந்த குழந்தையும் அப்பா பெருமையை அவ்வளோ அழகாக பாடவே இல்லை. அவ்வளோ பெருமையுடைய அப்பாவும் லோகத்தில் இல்லை வச்சுக்கோங்க, அது ஒன்று இருக்கும். ராமனை போல ஒரு தகப்பன் இருக்கிறது ரொம்ப துர்லபம் தானே. அழகாக பாடுறானா, எல்லாரும் கேட்டுன்னு இருக்காளாம், கதறி அழுது அழுது கேட்குறாள். ராமனுடைய கதையை கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய துக்கம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தோணிப்படும். மகாபாரதத்திலேயே பாண்டவர்கள் வனவாசம் கிளம்புறா, அப்போ தர்மம் ரொம்ப புலம்புறார். என்ன மாதிரி கஷ்டப்பட்டவா உலகத்தில் யாராவது உண்டு, நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு அகம்பா உண்டு, நான் பட்ட மாதிரி கஷ்டம்லாம் இனிமேல் யாரும் படுறதுக்கு இல்லை. என்ன பிரகலாதன் மாதிரி நமக்கு யாராவது விஷம் கொடுத்தாளா, இல்லையே, பிரகலாதனு டெய்லி விஷம் கொடுத்தா. நிறைய மாதிரி சொல்லிட்டு போகலாம், திரௌபதி மாதிரி நடுவில் நிற்க வச்சு நம்மளுடைய வஸ்திரத்தை யாராவது அபகரிச்சாளா, இல்லையே. எத்தனை பாடுபட்டிருக்கா வாழலாம், ஹரிச்சந்திரனை மாதிரி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு நம்மளை கொண்டு இங்கே சுடுகாட்டில் வெட்டியான நிற்க வச்சாலும், இல்லையே, கஷ்டமே படாமல் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம், தான் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு ஒரு அகம்பா, அந்த மாதிரி தர்மருக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறோன்னு தோணிடுத்தான். அப்போ அவருடைய குரு சொன்னார், என்னமோ நீ தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு பீத்திக்காத, உன்னை விட கஷ்டப்பட்டவள்லாம் உண்டுன்னு சொல்லி ராமாயண கதையை சொன்ன உடனேயே தர்மர் சொன்னார், நிஜமாவே நான் இவ்வளோலாம் கஷ்டப்படலை, நானாக கொழுப்பெடுத்து போய் சூதாட்டம் ஆடினதுனால தான் ராஜ்யத்தை தொலைச்சேன், ஆனால் ராமன் மேலே ஒரு குற்றம் இல்லை,
அடுத்த நாள் காத்தால பட்டாபிஷேகம்னு சொன்னார்கள். ராத்திரி முழுக்க பகவானும் தாயாரும் விரதம் இருந்தா, ஆனா காலையில எழுந்த உடனேயே உனக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் கிடையாது, வனவாச பட்டாபிஷேகம், வனவாசம் போ அப்படின்னு சொல்லிட்டார்கள். அப்ப கூட பகவான் சிரிச்ச முகத்தோட போனான். நமக்கெல்லாம் எவ்வளவு அழுக வரும், என்னெல்லாம் வாயில சொல்லி அவளுக்கு சாபம் கொடுப்போம், எத்தனை பேர்கிட்ட எத்தனை விதமா புலம்புவோம். ஒரு புலம்பல் இல்லாதபடி ராமன் காட்டுக்கு கிளம்பினா அப்படின்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறும். எப்படி மாறினாலும் வர்றத அப்படியே ஏத்துக்கணும். அதுதான் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி. ஆனா ஏதோ நல்லது, எத்தனையோ பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள்லாம் சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக வர்றதே ஒழிய நம்மளை அழிச்சு போட்டு நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக. ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்மளை வளர்த்து விட்டுருக்க ஒழிய நம்மளை சீரழிச்சதே. அதனால ராமகதை அத்தனை விசேஷம், அத்தனை சிரேஷ்டம். அது கேட்க 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 மனசுக்கு ஒரு சமாதானம். இந்த லவனும் குச்சனும் கதைகள் சொல்லிட்டு இருக்காளா, ராமகதை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காளாம். பகவான் ராமன் சிம்ஹாசனத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் ஆச்சு, சிம்ஹாசனத்துல ராமனை காணல. எல்லாரும் கதை கேட்டுட்டு இருக்கல, மூழ்கி போயிட்டா ராமனை காணலையே அப்படின்னு திடீர்னு பார்த்தா ஜனங்களோட ஜனங்களா ராமன் வந்து உட்கார்ந்து ராமாயணம் கேட்டான். அவ்வளவு வசதி ராமாயணம். பகவானே தன் அரியாசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து கேட்டான். அந்த மாதிரி எங்க பக்த விஜயம் சொல்றோமோ, எங்க பகவத் விஷயம் சொல்றோமோ, அப்ப இத்தனை பேர் உட்கார்ந்தோன்னா நமக்கு நடுவில் சுவாமியும் வந்து உட்கார்ந்து கதை கேட்கிறார். அதனாலே அந்த ஸ்ரத்த வேணும். நவவித பக்தியிலேயே ரொம்ப விசேஷமான பக்தி எது அப்படின்னா ஸ்ரவணம் அப்படின்னு சொல்றேன். நவவித பக்தி அப்படின்னா ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு பிரஹ்லாதன் சொல்ற விஷயம். முதல்ல நன்னா காது கொடுத்து பகவத் விஷயங்களை கேட்கணும், அதுக்கு பேர் ஸ்ரவண பக்தி. ரெண்டாவது கீர்த்தனம், பகவானுடைய நாமத்தை ஸ்ரீராம ஜெயம், ராதே கிருஷ்ணா, ஓம் நமச்சிவாய், இந்த மாதிரி பகவன் நாமத்தை ஜபிக்கிறது கீர்த்தனா பக்தி. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹு, இல்லாட்டி நாங்கள் இப்படி கதை சொல்றோம் இல்லையா, இந்த பகவத் விஷயம் சொல்லுமே, இதுவும் ஒரு கீர்த்தனா பக்தி. அடுத்தது விஷ்ணோஹோ ஸ்மரணம், விஷ்ணுவை ஸ்மரிக்கிறது ஸ்மரண பக்தி. அன்னைக்கு அந்த கோவிலுக்கு போயிருந்தேன், ரொம்ப நன்னா இருந்தது. பத்ரிகாசிரமம் போனேன், இப்போ நினச்சாலும் சந்தோஷமா இருக்கு. ஒரு பங்குனி உத்தரத்துக்கு ஸ்ரீரங்கம் போனேன், பார்க்கறதுக்கு ஆனந்தமா இருந்தது. பத்து நாளைக்கு முன்னாடி திருப்பதி போனேன், பெருமாளை சேவிச்ச ஸ்மரணம் பண்றோம் இல்லையா, இதுக்கு பேரு ஸ்மரண பக்தி. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், விஷ்ணோகோ ஸ்மரணம், பாத சேவனம், பகவானுடைய திருவடிக்கு சேவை பண்றது பாத சேவனம். ஸ்ரீதேவி திருப்பார் கடல்ல படுத்துருக்கிற பெருமாளுடைய திருவடியை பிடிச்சு விடுறா இல்லையா, அதுக்கு பேர் பாத சேவனம். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், நம்ம கைகளாலே புஷ்பம் பிரிச்சு சுவாமியுடைய திருவடிகளில் போட்டு அர்ச்சிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அர்ச்சனை. அதனால ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம். கோவில்களில் வந்து பகவானை பார்த்து கை கூப்பிடுறது, நமஸ்காரம் பண்றது, சேவிக்கிறது, தண்டம் சமர்ப்பிக்கிறது, இதெல்லாம் வந்து வந்தனம்னு பெயர். பகவானையோ பெரியவாளையோ பார்த்து கை கூப்பிடுறது வந்தனம்னு சொல்றான். ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், பகவானை நம்முடைய யஜமானனாக பாவிப்பது, நாம் அவனுடைய தாசனாக நினைத்து கொள்வது. ஆஞ்சநேயமூர்த்தி நீ யார் அப்படின்னா, நான் ராமதாசன் அப்படின்னு தான் சொல்றார். இன்னைக்கும் நல்ல உத்தமமான வைஷ்ணவாளை பார்த்து யார் நீங்க யார் அப்படின்னு கேட்டா முதல் வார்த்தை அடியேன் ராமானுஜதாசன் அப்படின்னு வரும். அதுதான் லட்சணம். அந்த மாதிரி தாசிய பாவம், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம். அடுத்ததாக சக்கியம், சுவாமிய சகாவா பார்க்கறது. அடுத்தது வாத்சல்யம், சக்கியத்துல அர்ஜுனன், உத்தவர், சுதாமா, குச்சேலர், ஆச்சரியமா குகன், இவாள்லாம் சுக்ரீவன், இவாள்லாம் சுவாமிய ஃப்ரெண்டா பார்த்துட்டா, அவள்லாம் சக்கிய பக்தர்கள். அதுக்கு அடுத்ததா வாத்சல்யம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு வருது. ஆத்ம நிவேதனம், இந்த ஆத்மாவையே சுவாமிக்கு ஒப்படைக்கிறது அப்படின்றது. இந்த மாதிரி இந்த நவவித பக்தி அதுல ரொம்ப அடிப்படை எது அப்படின்னா ஸ்ரவண பக்தி. எத்தனைக்கெத்தனை நல்ல விஷயங்கள் கேட்கிறோமோ
அத்தனைக்கத்தனை பகவான் நம்ம ஹதயத்துக்குள்ளே வந்து அமர்ந்து கொள்கின்றார் அப்படின்னு ஆழ்வார்கள் எல்லாரும் தெளிவா சொல்றார். ஆண்டாளே சின்ன வயசுல நிறைய பாகவத விஷயம் கிருஷ்ணலீல கேட்டா, ரங்கனுடைய வைபவங்கள் கேட்டா, அதனாலே தான் ரங்கனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா, அதனாலேயே ரங்கனை கல்யாணம் பண்ணின்றார். அப்ப நம்ம எதை கேட்கிறோமோ அதுவே தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறோம். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த பகவத் விஷயம் கேட்கிறோம். அதனால அந்த கேட்கறதுன்ற ஒரு தர்மத்தை எத்தனைக்கத்தனை ஸ்ரத்தையோட பண்றோமோ அத்தனைக்கத்தனை நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நம் வம்சத்துக்குமே நல்லது. அப்படி கதை கேட்கணுமா? நம்ம எந்த யுகத்துல இருக்கோம், என்ன காலகட்டம் இருக்கோம்னு மறந்து போகும்படியா கேட்கணுமா? அப்படி கேட்க முடியுமான்னா, ஒருத்தர் கேட்டார், குலசேகர ஆழ்வார். நீ குலசேகர ஆழ்வாருடைய வைபவம் தான். ஆழ்வார்கள் எல்லாருக்குமே ராமனை கண்டா பிடிக்கும். குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு படி மேலேயே பிடிக்கும் ராமனிடத்தில். குலசேகர ஆழ்வார் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. இன்னமது ஊட்டுகே இங்கே வா பைங்கிளியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான், பொன்னஞ்சிலைசே நுதலியர்வேல் சேரலர்க்கோம், எங்கள் குலசேகரன் என்றே கூறு. சுவாமி ராமானுஜர் குலசேகர ஆழ்வார் பத்தி நினைச்சு தியானம் பண்ணி சொன்ன ஸ்லோகம், ஹே கிளியே, ஸ்ரீரங்கத்துல கிளி மண்டபம்னு உண்டு, பத்மநாப ரங்கநாதன் சன்னதி பக்கத்துல. அங்க இந்த கிளி கீ 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 கீன்னு கத்தின்னு இருந்துதான். அப்ப ராமானுஜர் சொல்றார், உனக்கு இன்னும் அமுதம் தரேன், நீ சும்மா கீ 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 கீன்னு கத்தின் இருக்காதே, அதை விட்டுட்டு ஸ்ரீரங்கத்தை பாடும்படியான வல்லமை படைத்த எங்கள் குலசேகரனை பத்தி நீ பாடு, குலசேகரா குலசேகரா குலசேகரான்னு நீ சொல்லு, உனக்கு நான் அமிர்தம் கொடுக்கறேன். எங்க குலசேகரன் ஸ்ரீரங்கத்தை பாடினார்னா அப்படி இருக்கும், எங்க குலசேகரனை பார்த்தா பெண்கள்லாம் காதல் கொண்டுடுவா, அவ்வளவு பெரிய அழகன் எங்க குலசேகரன். அதனால எங்கள் குலசேகரன் என்றே கூறு. கேரள தேசம் பார்த்த ஒரே ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். மற்ற ஆழ்வார்கள்லாம் தமிழகத்தை சேர்ந்ததா, முதலாழ்வார்கள் மூணு பேர், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார், ஆண்டாள் பெரியாழ்வார், தொண்டடிப்புடி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், இத்தான பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்ததா. அவர் காலத்துல சேரநாடு தமிழ்நாடா இருந்துச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பிரிஞ்சதுனால கேரள தேசம் கிடைச்ச ஒரு ஆழ்வார் குலசேகர், ஒரு ஆழ்வார் போதும். இந்த 11 ஆழ்வார்களுக்கு சமமான ஒரு ஆழ்வார் குலசேகர ஆழ்வார். இன்னைக்கும் திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானம் உண்டு, அவர்கள்லாம் குலசேகர ஆழ்வாருடைய வம்சத்தார் தான். ரொம்ப விசேஷமான ஒரு ஆழ்வார். பகவான் ராமனை போலவே க்ஷத்ரிய குலம் இந்த குலசேகர ஆழ்வார். க்ஷத்ரிய குலம் ஆச்சரியமா மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரம், ராமச்சந்திரமூர்த்தியுடைய நட்சத்திரமே தான் குலசேகர ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்துல க்ஷத்ரிய குலத்துல கேரள தேசத்துல வஞ்சிக்களம் அப்படின்ற ஒரு இடத்துலே தான் ரொம்ப அழகா இந்த குலசேகரன் பிறந்தான். அவர் பிறந்த இடத்துலதான் ஸ்ரீமான் வேலுக்குடி கிருஷ்ணன் அவர்கள் ஒரு குலசேகர ஆழ்வார் சன்னதி கட்டி வருஷா வருஷம் அங்கே நித்திய உற்சவம் நடக்கிறது. நித்திய பக்ஷ மாசோத்சவம் வருஷோத்சவம் நடக்கிறது. உற்சவங்களே நிறைய உண்டு, நித்தியம் நடத்துகிற உற்சவம்னு உண்டு, அதுக்கப்புறமா பக்ஷோத்சவம்னு சொல்லுவாங்க, சுக்லபக்ஷ உற்சவம் கிருஷ்ணபக்ஷ உற்சவம்னு உண்டு. அதே போல மாசோத்சவம் ஐப்பசி மாச உற்சவம், பங்குனி உத்திரம் இதெல்லாம் மாசோத்சவம். அப்புறம் வருஷோத்சவம் ஐனோத்சவம்னு உண்டு, தட்சிணாயணத்துக்கு ஒரு உற்சவம் பண்ணுவா, உத்தராயணத்துக்கு ஒரு உற்சவம் பண்ணுவா. அப்புறம் வருஷோத்சவம் வரும்பொழுதுதான் அந்த பிரம்மோத்சவம் இதெல்லாம் வரும். அந்த மாதிரி நித்திய பக்ஷ மாச அயன வருஷோத்சவம்லாம் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கா. ஆச்சரியம் இந்த குலசேகரன் மாசி மாசம் புனர்வசு நட்சத்திரத்துல க்ஷத்ரிய குலத்துல ஸ்வயம் பகவானுடைய கௌஸ்துபமணியுடைய அம்சம். பகவானுடைய கழுத்துல கௌஸ்துபம்னு ஒரு மணி உண்டு, ஒரு பெரிய ரத்னம் அது. அது பூமியில கிடைக்காத ஒரு ரத்னம். நவரத்னம் எல்லாம் பூமியில கிடைக்கிறது. இந்த பவளம் வைரம் வைடூரியம் மரகதம் கோமேதகம் இதெல்லாம் பூமியில கிடைக்கிறது. பூமியில கிடைக்காத ஒரு ரத்னம் இந்த கௌஸ்துபம்னு ஒரு பேர். அது திருப்பார் கடலை கடைஞ்ச பொழுது கிடைச்ச ஒரு ரத்னம். பெரியவா சொல்றா, உத்தமமான ஜீவாத்மாக்கள் எல்லாமே கௌஸ்துபம். அந்த கௌஸ்துபத்தை பகவான், அதாவது நம்ம நன்னா பக்தி பண்ணா வச்சுக்கோங்களேன், நம்மளை ஒரு மணியா டாலரா பண்ணி சுவாமி தன் கழுத்துல மாட்டிப்பாரு.
எப்படி நம்மெல்லாம் சுவாமியை கழுத்தில் டாலராக மாட்டிக்கிறோம் இல்லையா, திருப்பதி பெருமாள், ரங்கநாதன், ஆளிலை கண்ணன் அப்படி நிறைய டாலர் மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி நன்னா பக்தி பண்ணி ஜோராக பகவத் தியானத்தில் இருந்து மோட்சம் அடைகிறவாள் சுவாமி ஒரு டாலர் பண்ணி தன் கழுத்தில் போட்டுக்கிறார். அந்த எங்கடா டாலர் போட்டுக்கிறாருன்னா, வக்ஷஸ்தலத்தில் தாயார் உண்டு பெருமாளுக்கு, நின் பல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு. அந்த தாயாருக்கு சமமாக வசரத்தில் இந்த ஜீவனையும் போட்டுக்கிறாரா, எனக்கு நீயும் ஒன்று தான், மகாலட்சுமியும் ஒன்று தான் அப்படின்னு நம்மளை தாயாருக்கு சமமாக கொண்டு வைக்கிறாள். இது பெருமாளுடைய கிருபை. ஒன்று தாயார் சொல்கிறா, ஏன் அவனை கீழே இறக்கிறாள், எனக்கு சமமாக வைங்கோ, என் குழந்தை பக்கத்தில் இருந்து நான் நன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்றாளாம் தாயார். அந்த கௌஸ்துபமணியுடைய அம்சம்தான் குலசேகர ஆழ்வார். யாரா புனர்வச நட்சத்திரம்னா சந்தோஷப்பட்டுக்கோ, குலசேகர ஆழ்வாருடைய திருநட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள்லையும் ஆழ்வார்கள் உண்டு, நாயன்மார்கள் உண்டு, மகாத்மாக்கள் உண்டு. எல்லா மாசத்திலேயுமே பகவத் பக்தர்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. கேட்டை கேடும் கிடையாது, மூலம் நிர்மூலமும் கிடையாது. மகம் ஒன்றும் ஜகத்தாடுற மாதிரி எங்களுக்கு ஒன்றும் தெரியலை, ஏதோ சொல்லிட்டு இருக்காள் ஒழிய. ஆனால் 27 நட்சத்திரத்துக்கும் அவ்வளவு மகாத்மாக்களை என்னால் காட்ட முடியும். கேட்டை நட்சத்திரம்தான் தொண்டரடி பொடியாழ்வார், மூல நட்சத்திரம்தான் ஆஞ்சநேயரோடது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆயுத நட்சத்திரம் தான் லக்ஷ்மணன் சத்ருகணனோடது, புனர்பூசம் ஸ்வயம் ராமனோடது, ரோஹிணி கிருஷ்ணனோடது, சுவாதி நரசிம்மரோடது, லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உத்தர நட்சத்திரம் ரங்கநாயகி தாயாரோடது, இப்படி லைனாக நிறைய நட்சத்திரம் இருக்குது, பூரட்டாதி உத்தரட்டாதி, எல்லா நட்சத்திரத்திலையும் மகாத்மாக்கள் பிறந்திருக்கா. அதனால் எங்கேயா ஜாதகம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் நட்சத்திரத்துக்குரிய மகாத்மாக்கள் யாருன்னு நினச்சி அவளை தியானம் பண்ணாலே உங்கள் ஜாதகத்தில் இருக்க கோளாறெல்லாம் தானாக ஓடி போயிடும். அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு வேலையாக தான் அலைஞ்சின்னு இருக்காது. நாங்கள் சொல்கிறத சொல்கிறோம், சங்க ஊதி வைக்கிறோம், எத்தனை காதுகளில் விழறதோ அது பெருமாள் இஷ்டம், வேலையா அதுவும் பெருமாள் இஷ்டம். நாங்கள் என்ன பண்ண முடியும், ஊதர சங்க ஊதத்தான் முடியும். எத்தனை காதுகளில் நன்னா விழுந்து ஆமாம் அப்படின்னு ஏற்றுக்கிறதுன்றது அவாவா பொறுப்பு. சொல்கிறது எங்கள் தர்மம், கேட்கறதும் கேட்காதும் உங்கள் இஷ்டம், கேட்டால் நல்லது, அவ்வளோதான் சொல்லணும். அந்த மாதிரி இவர் புனர்வசு நட்சத்திரத்திலே கௌஸ்துபமணியுடைய அம்சமாக, இனிமேல் டாலர் நினைக்கும் பொழுதெல்லாம் பகவான் நினச்சிக்கோங்கோ, குலசேகர ஆழ்வார் நினச்சிக்கோங்கோ, கௌஸ்துபமணியுடைய அம்சமாக பிறந்துட்டான். நன்னார் சத்திரியன், அதனால் சத்திரிய தர்மங்கள் எல்லாமே சொல்லி கொடுக்குறார். ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தியும் சத்திரிய தர்மங்கள் எல்லாத்தையுமே வசிஷ்டரிடத்துல கத்துண்டான் அப்படின்னு உண்டு. எல்லாமே குருகுல வாசம், ஒரு குருவிடத்தில் போயிடுவா, அந்த இடத்துல இருந்து பெரிய ராஜாதிராஜனுடைய பிள்ளையும் சாதாரண ஒரு ஆண்டியும் ஒரே கிளாஸில் படிப்பான். முதல்லலாம் ஃபீஸே எல்லாம் வாங்க மாட்டேன், இந்த காலமாரிலாம் கிடையாது, முன்னாடியே டொனேஷன் அப்புறம் ஃபீஸு டேர்ம் ஃபீஸு, இதுக்குன்னே தனியாக சம்பாதிக்கணும் போல இருக்குது பெரியவாள்லாம் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்குன்னே. அந்த காலத்தில் எப்படின்னா, ஒரு குருவிடத்தில் போயிடுவா, அவள் எல்லாம் சொல்லி கொடுப்பா, எல்லாம் கற்றுண்ட பிறகு குருக்கிட்ட என்ன தட்சிணம் வேணும்னு கேட்பாள், உன்னால் என்ன முடியுமோ கொடுன்னு கேட்பாள், அதை கொடுப்பாள். அப்படி தான் குரு தட்சிணைன்னு ஒரு வார்த்தையே வந்தது. இப்பெல்லாம் முன்னாடியே பைசா கொடுத்தா தான் உள்ள ஸ்கூலில் ஃபார்ம்கே 250 ரூபா 300 ரூபா வாங்கிடுறாங்க. அது யாருக்கும் அதில் இந்தியாவிலலாம் படிப்பை வித்த கூட்டமே கிடையாது, அதுதான் கஷ்டமாக இருக்குது. படிப்பையோ அன்னத்தையோ விற்க தெரியாத உத்தமர்கள் வாழ்ந்த பூமி இன்றைக்கி பெஸ்ட் பிஸ்னஸ் ஸ்கூல் பிஸ்னஸ் தான். யார் ஒரு ஸ்கூலை வச்சுட்டோன்னா நன்னா பணம் அப்படி கொட்டு 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 கொட்டுறது. அது எந்த ஸ்கூலையும் குற்றம் சொல்லலை, இதெல்லாம் மாறணும்னு ஆசையினாலே சொல். நிஜமாவே எத்தனையோ அழகான உலகத்தில் ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டியை கொடுத்ததே பாரத பூமி தான், நாலந்தா யூனிவர்சிட்டி. இப்போ சமீப காலத்தில் நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடியே இன்றைக்கி போர்டிங் ஸ்கூல், ரெசிடென்ஷியல் ஸ்கூல்லாம் சொல்கிறாத்தையும் அங்கேயே தங்கி படிக்கிறது, இதெல்லாம் கரெக்டாக அந்த காலத்துடைய குருகுல வாசம். ராமச்சந்திரமூர்த்தி வசிஷ்டருடைய குருகுலத்தை படித்தான், கிருஷ்ணன் சாந்தீபனி குருகுலத்தை படித்தான், அப்படி எல்லாமே காண கிடைக்கிறது. எல்லா பெரியவாளுமே குருகுல வாசம் இருந்து படித்தவா தான். அந்த குருகுலத்திலிருந்து படிக்கிறவாளுக்கு ஆய கலைகள் 64 நன்னா தெரியும். வீடு பெருக்க தெரியும், துணி துவைக்க தெரியும், பாத்திரம் பண்ண தேய்க்க தெரியும், எல்லாமே நன்னா கோலம் போடுற வரைக்கும் நன்னாவே தெரியும். அந்த மாதிரி இவருக்கு எல்லா விதமான தர்மங்களையும் சொல்லி கொடுக்குறார். குதிரை ஏற்றம், வாள் பயிற்சி, யானை ஏற்றம், காலாட்படைகள், வியூகம். இன்னைக்கெல்லாம் மிலிட்ரியில நிறைய வியூகங்களை பத்தி எல்லாம் பேசுறான். இன்னி வரைக்கும் அவ்வளவு அழகான வியூகங்களை சொன்னது மகாபாரதம். அதுல பத்மயூகம், கருட வியூகம்லாம் உண்டு. இந்த பத்மவியூகம் எப்படி இருக்கும்னா, தாமரப்பூ மாதிரி நிற்பா வீரர்கள்லாம், இதை உடச்சுட்டு யாரோ உள்ளே வந்துட்டான்னா கஷ்டம். சக்கர வியூகம், அபிமன்யு முக்கியமாக சொன்னோம், சக்கர வியூகத்தை எல்லாரும் பெரியவாள்லாம் சுற்றி வர சக்கர மாதிரி நின்றுடுவான். அதை யாராவது தாண்டி உள்ளே வந்துட்டானா இத்தனை பேரை ஜெயிச்சு வெளில போக முடியாது, சூழ்ந்து நின்று கொண்டு போட்டுடுவான்.
அந்த மாதிரி கருட வியூகம் என்ன பண்ணுவோம், எதிரிகளோட வியூகத்துக்கு தகுந்த மாதிரி அவன் என்ன பண்ணுவான், பாம்பு மாதிரி வியூகம் அமைப்பான். என்ன பண்ணுவான், பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு ஓடி வரும் பாருங்க, அந்த மாதிரி வளைஞ்சு 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 உள்ள வந்து அடிப்பான், கண்டே பிடிக்க முடியாது. யார் எங்க பாம்பு எப்படி வளையும் தெரியுமா, கண்டே பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இந்த வீரர்கள் அணிவகுத்து நிக்கிறதே பாம்பு மாதிரி நிற்பான். இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு 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 வந்தா டக்கு டக்குன்னு எந்த பக்கத்துலயும் அம்பு வர்றதுனே தெரியாது. இதெல்லாம் மகாபாரதத்துல காண கிடைக்கிறது. இந்த பாம்பு மாதிரி வியூகம் அமைச்சாங்கன்னா இன்னொரு எதிரி பக்கம் என்ன பண்ணுவான், கருட வியூகம் அமைப்பான். கருடனா வந்து அப்படியே அந்த பாம்பு அப்படி கொத்துறா மாதிரி வந்து கொத்துவான். ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரிலாம் இனிமேல் வியூகங்கள்லாம் உலகத்துல கிடையவே கிடையாது. அவ்வளவு அழகா சொல்லியிருக்கு மகாபாரதத்துல. அந்த மாதிரி அந்த வியூகம் அமைப்பு எல்லாம் கத்துக்கிறார். ஒரு ராஜ்யத்தை நடத்த வேண்டிய முறை, வரி வசூலிக்க வேண்டிய முறை, ரோடு போடுற முறை முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஒரு ராஜாவுக்கு. இல்லைன்னா ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியாது. எல்லா விஷயங்களும் நன்னா தெரிஞ்சு, ஜனங்களுடைய சுகதுக்கமும் தெரிஞ்சு அதன்படி நடத்துறவன் தான் நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ண முடியும். நம்ம சாஸ்திரத்துல எல்லாமே கிளீனா சொல்லியிருக்கு. சாணக்கியோட அர்த்த சாஸ்திரத்துல அவ்வளவு அழகா வர்ணிச்சிருக்கான். இத்தனையும் கத்துக்கிறார் இந்த குலசேகரன். ஜோரா கத்துண்டாச்சு, தகுந்த வயசு வந்தாச்சு, அப்பா அவர் கல்யாணமும் பண்ணி வச்சாச்சு. அப்பா பார்த்தார் பிள்ளை ரொம்ப உத்தமனா இருக்கான், பலசாலியா இருக்கான், புத்திசாலியா இருக்கான், நிதானமா இருக்கான், ஒரு ராஜ்யத்தை நடத்தக்கூடியதான திறமை பூரணமா இருக்கு. அந்த காலத்தெல்லாம் மன்னராட்சியும் மோசம் இவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவே மன்னராட்சியில நிம்மதியா இருந்தோம். யாரோ சில மன்னர்கள் மட்டும்தான் பைத்திய மாதிரி இருந்தாலும் ஒழிய முக்காவாசி மன்னர்கள் ரொம்பவே ஆச்சரியமா ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருக்கா. சத்ரபதி சிவாஜி, அம்பரீஷ சக்கரவர்த்தி, ரித்துமகா சக்கரவர்த்தி, பகவான் ராமச்சந்திரமூர்த்தி, தசரத சக்கரவர்த்தி, நிறைய பேர் ரொம்ப அழகான ராஜ்ய பரிபாலனம்னா நம்ம தேசத்தை தான் இருந்திருக்கு. ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா. இந்த மக்களாட்சின்னு சொல்லி நமக்கு யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல, நம்ம போடுற ஓட்டு தான் அவளுக்கு விழுறதா நமக்கும் புரியல, நம்ம என்னதான் ஓட்டு போட்டாலும் கேள்வியும் கேட்க முடியல, அவளுக்கு தோன்றது அவ பண்ணிட்டு இருக்கா. திடீர்னு பெட்ரோல் 5 ரூபா ஏறுதுன்றா, திடீர்னு 1 ரூபா குறையறதுன்றா, என்னைக்கு குறைஞ்சது என்னைக்கு ஏறிது நமக்கும் புரியல அவளுக்கும் புரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும். அதெல்லாம் மாறணும். அதுக்காக எத்தனையும் சொல்றேன், அரசியல் பேச நினைச்சிடாதீங்கோ. உத்தமமான அரசியல் இருந்த ஒரு தேசம் நம்முடைய பாரத தேசம். இத்தனையும் நன்னா கத்துனுட்டான் குலசேகரன், நன்னா பக்குவமான ராஜனா இருக்கான்னு தெரிஞ்ச உடனேயே அப்பா தானாகவே இந்த குலசேகரனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு அழகா ரிட்டையர் ஆயிட்டான். வானப்பிரஸ்தம்னு பிறதுக்கு குழந்தைகளுக்கு பொறுப்பு வந்தாச்சுன்னா அழகா பொறுப்பை கொடுத்துட்டு ஓரத்துல நின்று வேடிக்கை பார்க்கணும். எங்கேயா தேவையான சமயத்துல அவளுக்கு அறிவுரை சொல்லணும். அப்பதான் வீட்டுல நமக்கு மரியாதை இருக்கும். இல்லாட்டி அவ சொல்லுவா போடுறத சாப்பிட்டு டிவியை பார்த்து தேவேன்னு இருக்கப்படாதான்னு கேட்பான். அந்த வார்த்தை வாங்கறதுக்கு முன்னாடியே நம்ம வாய நம்ம மூடிண்டா நிம்மதி. இந்த காலத்து குழந்தைகளுக்கு அறிவுரைன்னா ஆகவே ஆகாது. எல்லாரும் சொல்லிட்டே இருக்கா அப்படின்னு. ஆனா அவளும் வயசான பிறகு அதுதான் சொல்ல போறா வச்சுக்கோங்க. இப்ப யாரெல்லாம் வயசானவாளா இருந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்காளோ உங்களுக்கெல்லாம், நீங்க இளவயசா இருக்கும்போது உங்க அப்பா அம்மா சொல்லும்போது கசக்கத்தான் செஞ்சது, தாத்தா பாட்டி பண்றது படுத்தலாத்தான் தோணித்து. ஆனா இன்னைக்கு நீங்க சொல்லும்போது இனிக்கத்தான் செய்யும். இது உலகம். இப்ப எங்க தலைமுறைக்கு நாங்க சொல்லுவோம், அடுத்து நாங்க வயசாம அதை சொல்லுவோம். எங்களுடைய பேரன் பேத்தி வருமோ அவளை சொல்லுவோம், தாத்தா வாயே மூட மாட்டேங்கிறோம். அதுக்காகவே இப்ப நாங்க ட்ரைனிங் எடுத்துக்கோ, வாயை திறக்கப்படாது. ஏன்னா எங்க கிட்ட பெரியவா மாட்டின்னு முடிக்கிற மாதிரி தான் நாங்க மாட்டின்னு முடிப்போம். என்ன கொடுக்குறோமோ அதானே கிடைக்கும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குலசேகரனுடைய தோப்பனார் அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு ஒதுங்கிட்டார். இவரை ராஜ்ய பரிபாலனம் பண்றா, நல்ல வீரன், என்ன நினைச்சாலும் நடக்கிறது, ஜனங்களிடத்துல நல்ல மரியாதை, ஒரு கெட்ட பெயர் கிடையாது, ஒரு குற்றம் கிடையாது. அவர் காலத்திலையும் பஞ்சம் உண்டு, வறட்சி வந்திருக்கு, பெரிய மழையெல்லாம் பெஞ்சிருக்கு. அந்தந்த சமயத்தை அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் மாத்துவா. இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அந்த காலத்துல விளைச்சல் அமோகமா இருந்ததுன்னா டாக்ஸ் ஒருபடி கூட்டுவா, விளைச்சலே இல்லை வறட்சினா அப்படியே டாக்ஸை கேன்சல் பண்ணிடுவான். ராமன் பிறந்த சமயத்துல சக்கரவர்த்தி சொன்னார், தசரத சக்கரவர்த்தி கம்பன் ராமன் கம்பன் சொல்றா, கஜானாவை திறந்து விட்டுடு, யாருக்கு என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டோன்னுட்டான். எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா அயோத்தியால், எல்லாத்தையும் திறந்து விட்டாலும் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையா, எல்லாம் நிறைஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் சக்கரவர்த்தி சொல்லிடுவான், 10 வருஷத்துக்கு டாக்ஸே கிடையாதுன்னுட்டான். 10 வருஷத்துக்கு டாக்ஸ் நம்ம 2G சொல்றா பாருங்க. அந்த சுவிஸ் பேங்க்ல இருக்க பணம்லாம் வந்து கொடுத்தனா ஒவ்வொரு இந்தியனுக்கு 25 வருஷத்துக்கு டாக்ஸே கட்ட வேண்டாம். இது இல்லாம கவர்மெண்ட் சன்மானமாவே இவ்வளவு பணம் கொடுக்கலாம்லாம் கணக்கு போட்டு சொல்றா. கேட்டா நமக்கு தலை சுத்தறது. அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்தி டாக்ஸே வேண்டாம், டாக்ஸ் இல்லாம ராஜ்யம் நடத்த முடியுமானா, அவ்வளவு நிறைஞ்சு இருந்துதான். அந்த மாதிரி இந்த குலசேகரை ரொம்ப அழகா பார்த்து ராஜ்ய பரிபாலனம் பண்றா. நம்ம வீட்டுல இருக்கிற 3 பேர் 4 பேருக்கே இந்த பாடு,
கரண்ட்டு பார்த்து பார்த்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸ்லாப் ரேட் அடுத்தது போயிடுதா, இன்னைக்கு என்ன விலைவாசி பார்த்து பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. காயில் எது சீப்பாக இருக்குன்னு கேட்டு வாங்க வேண்டியிருக்கு. இதில் ஒரு ஆள் ஆச்சு, ரெண்டாள் ஆச்சு, மூணாள் ஆச்சு, நாலாள் ஆச்சுன்னா அதுக்கு அவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு ராஜ்யம், இத்தனை குடும்பங்கள், இத்தனை குடும்பங்களுக்கு விதவிதமான விஷயங்கள், ஹாஸ்பிட்டல் முதற்கொண்டு எல்லாத்தையும் கவனிக்கணும். சும்மா கிடையாது ராஜ்ய பரிபாலனம்னா. இந்த குலசேகரன் ஜோரா ராஜ்ய பரிபாலனம் எல்லாம் பண்ணுறா, எல்லாம் பண்ணின்னு இருக்கார். ஆனாலும் மனசில் ஒரு திருப்தி இல்லை. நம்ம நினச்சிட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் திருப்தி வந்துடும், சத்தியமாக வராது. திருப்தின்றது உள்ளுக்குள்ளேந்து வர விஷயம், இது வெளியிலேருந்து கிடைக்கிற விஷயமே கிடையாது. நன்னா ஞாபகிச்சுக்கோங்களேன், எத்தனையோ பேர் ராத்திரி நன்னா படுத்துக்கிறான், ஏசி இருக்குது, கட்டில் இருக்குது, மெத்தை இருக்குது, ஆனால் படுத்தால் தூக்கம் வரலை. எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்மில் படுக்கிறான், சௌகரியமாக தூங்குறான். அப்போ எது திருப்தி சொல்லுங்கோ? எல்லாம் இருந்து தூங்காமல் இருக்கிறது ஆனந்தமா, எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக கொசுக்கடியில் பிளாட்ஃபார்மில் தூங்கிறது சௌக்கியமாக சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம எதெல்லாம் வசத்தியும் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்ம கஷ்டப்படுத்தின்னு தானே இருக்குது. இந்த குலசேகரருக்கு ஹிருதயத்துக்குள்ளே ஒரு திருப்தி வரலை, ஒரு நிறம் இருக்கணும் இல்லையா. எல்லாருடைய மனசுலையும் ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. ஏண்டானா, இன்னும் பக்தி பூரணமாக பண்ணலை. அதான் எப்படா மனசில் நிறைவு வரும்னா, பக்தி நன்னா பண்ணி பகவானை நன்னா அனுபவிச்சோம்னா அன்னைக்கு நல்லா நிறைவு வரும், சந்தேகமே இல்லை. அந்த மாதிரி ஒரு அழகா நன்னா திருப்தி வரமாட்டேங்கிறதா அப்படியே பார்த்தார். அப்ப நிறைய மகாத்மாக்களோடெல்லாம் பழகினா, அவ சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்டா, அழகா பகவத் தியானம் பண்ண ஆரம்பிச்சா, நாராயண நாமத்தை ஜபிக்க ஆரம்பிச்சுட்டா, ஆச்சரியமா கொஞ்ச நாள்லேயே பகவான் மயர் வர மதிநலம் அருளினான். நமக்கு என்ன பக்தி வந்து நிறைய நாமஜபம் ஜபிச்சுட்டே வந்தா தானாகவே இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தம் புரிஞ்சிடும், இந்த உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிடும், நம்ம எப்படி நடந்துக்கணுன்றது தெரிஞ்சிடும். இது மூணும் தெரிஞ்சுடுனா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு கவலை இல்லை. வியாதி வரட்டும், நஷ்டம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், அதெல்லாம் ஒரு விஷயமா. எவ்வளவு நாள் கஷ்டப்பட போறோம், 1000 வருஷமா, 100 நமக்கு கேரண்டி கிடையாது. என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, 100, 60, 80, 50, 45, 35 ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓடின்னு இருக்கோம், ஓடுற வரைக்கும் வண்டி ஓடணும். மனசில் ஏதிக்காதீங்க, சுவாமி உண்டு, பகவான் உண்டு, நிச்சயமாக நல்லது பண்ணுவார், கிருபை பண்ணுவார், யாரையும் கைவிடுவது இல்லை, நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்வு. அழகா பகவான் இவருக்கு மயர் வர மதிநலம் கொடுத்துட்டான், நாமஜபம் பண்ணிட்டே இருந்தான். அன்றைய ரொம்ப சந்தோஷம், விடாமல் நாமஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். நன்னா நாமஜபம் பண்ணிகிட்டே இருக்கார், நிறைய ராஜ்ய பரிபாலனம்லாம் அழகாக பண்ணிட்டு இருக்கார். அப்போ ஆச்சரியமாக பார்த்தார், சரி எங்கேயாவது திவ்ய தேச யாத்திரையெல்லாம் போகலாம், நிறைய ஊர்கள்லாம் போய் பார்க்கலாம், உடம்பு நன்னா இருக்கும் பொழுது, பலமாக இருக்கும் பொழுது எவ்வளவு முடியுமோ கோவில் குளங்களுக்கு போயிட்டு வந்துடணும். எல்லாரும் நிறைய பேர் ரிட்டையர் ஆன பிறகு அந்த கோவில் சுத்த போகிறேன், இந்த கோவில் சுத்த போகிறேன்னு, நீங்கள் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆற்றுல 50,000 ரூபாய் வச்சுருப்பா. அப்போ தான் பேரனை கொண்டு ஸ்கூலில் கொண்டு விட சொல்லுவா, அப்போ தான் பேரனுக்கு இட்லி பண்ணி கொடுக்க சொல்லுவா, அதை ஆய் மூச்சை அலம்பி விட சொல்லுவா. நடக்காது. உங்கள் உடம்புல தெம்பு, உங்கள் கையில் பைசா இருக்கும் பொழுது ஓடி ஓடி கோவிலை சேவிச்சேளோ புண்ணியம். அதுக்கப்புறம் தலையை தெரிஞ்சுட்டு பிள்ளைகிட்ட போய் நின்றுட்டு, பொண்ணுக்கிட்ட போய் நின்றுட்டு, மாட்டு பொண்ணு நிற்கிறதா ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன், உங்கள் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் ஜாலியாக பஸ் ஏறுவேன், ட்ரெயின் ஏறுவேன், அங்கே போவேன், சுவாமியை பார்ப்பேன்ற தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடி ஓடி பார்த்துடுங்க. இல்லை இல்லை, என் பிள்ளையை வளர்த்துட்டு பார்க்குறேன், பொண்ணை வளர்த்துட்டு பார்க்குறேன், பேரனை வளர்த்துட்டு பார்க்குறேன் அப்படின்றதுக்குள்ள திடீர்னு எதிர்க்க ஒரு நாள் ஒருத்தர் வந்து நிற்பார், யம தர்ம ராஜா, நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு வா போகலான்னு. அவர் வந்து நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போய் சுவாமியை நிறைய பார்த்துடும். உடம்பு நல்லா இருக்கும்போது எவ்வளவு முடியுமோ கோவில் குளங்கள்லாம் சுத்திடணும். முடியாத சமயத்தில் போயிட்டு வந்த கோவில்களை நினைச்சுண்டு காலத்தை ஓட்டும். இந்த குலசேகரருக்கு ஸ்ரீரங்கம் போகணும்னு ஆசை, ஸ்ரீரங்க யாத்திரை. நிஜமாவே எங்கும் சுத்தி ரங்கம் போ அப்படின்னு பிரிவா. எல்லாருக்கும் ஒவ்வொரு திவ்ய தேசத்து மேல அபிமானம். ஆனா சாஸ்திரம் ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த தீர்மானமா சொல்லிடுத்து, ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம், ரங்கா ரங்கா ரங்கா. அதுவும் 365 நாளும் உற்சவம் அப்படின்னா ரங்கநாதனுக்கு தான். பணத்துல வானா திருப்பதி பெருமாள் பெரியாளா இருக்கா, ரங்கனுடைய பணம் வெளியில தெரியல. பத்மநாபரம் அறகுறையா 1,00,000 கோடியை காட்டிட்டா. ரங்கனுடைய சொத்து என்னடா, உலகமே ரங்கனோட சொத்து தான், பெரியவா முடிச்சுட்டான். இதெல்லாம் என்ன பைசாலாம கணக்கு, உலகமே ரங்கநாதனுக்குரியதுன்றான். ஏன்னா சத்தியலோகத்திலேருந்து வந்த பெருமாள். அதோட ரங்கனுக்கு என்னடா ஏற்றம்னா, ஸ்வயம் ராமனே தொழுத பெருமாள்.
ராமன் எல்லா பெருமாளையும் பூஜை பண்ணான்னு காண கிடைக்கல. ராமச்சந்திர மூர்த்தியே பூஜை பண்ண ஒரு பெருமாள் ரங்கநாதன். திருப்பதி பெருமாள்லாம் ராமர் பூஜை பண்ணாலாம் காண கிடைக்கிறது இல்லை. ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் ராமன் பூஜை பண்ணியிருக்கான். இஷ்வாகு குலதனம் அப்படின்றத ரங்கநாதனுக்கு திருநாமமே. அயோத்தியாவில் இருந்த சுவாமி தானே. அதனால இந்த குலசேகரருக்கு அது ராமனே தொழுத பெருமாள் அப்படின்ன உடனேயே ஆஹா சொல்ற நிகமாந்த மகாதேசிக சொல்றார், தோளாத தனி வீரன் தொழுத கோயில் அப்படின்றார். ஸ்ரீரங்கத்தை பத்தி சொல்லும் பொழுது தோளாத தோல்வியே தெரியாத தனி ஒருவனா நின்று ஜெயிக்கும்படியான வீரமுடைய ராமனே தொழுத கோயில் திருவரங்கமென திகழும் கோயில் தானே அப்படின்றார் நிகமாந்த மகாதேசிகர். அதனால ராமன் ஆராதனை பண்ண பெருமாள் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே ரங்கனிடத்துல ஒரு பிரீத்தி வந்துடுத்து குலசேகரருக்கு. அதனால ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், ஸ்ரீரங்கம் போகணும்னு ஒரு ஆசையம். உடனேயே மந்திரி பிரதானிகள்லாம் பார்த்தா இவர் ஸ்ரீரங்கம் போனார்னா திரும்பி வரமாட்டார். ஏன்னா குழலழகர், வாயழகர், கண்ணழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர் என் அரங்கத்து என் அமுத. ரங்கனை தள்ளுறதுக்கு எந்த ஆழ்வார்க்கும் மனசு கிடையாது. திருப்பதி பெருமாளை கூட தொண்டடி பிடி ஆழ்வார் வேண்டான்னு வச்சுட்டான். திருவேங்கடபுரையன் பூச்சிக்க மாட்டான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அது ரங்கநாதன் யாராலையுமே தள்ள முடியல. முதற்கவி ஆழ்வார் எந்த பெருமாளும் வேண்டாம்னு தள்ளிட்டார் வச்சுக்கோங்களேன். ஆச்சாரியன் தவிர வேறு யாருமே வேண்டான்ட்டான். மற்றபடி பதின்மர் பாடிய பெருமாள் அப்படின்ற ஒரு திருநாமம் ரங்கநாதனுக்கு மட்டும்தான். அவாவா பலம்புற அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. பெரியாழ்வார் சொல்றார், வயசான காலத்தை நான் உன்னை நினைப்பனா தெரியாது, அப்போதைக்கு இப்போதே உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன், நீ ஞாபகம் வச்சுக்கோன்றா. இந்த நம்பிக்கை பெரியாழ்வாருக்கு வேற எந்த பெருமாளுடையும் வரலையே. ரங்கன் தான் ஞாபகம் வச்சுப்பாரு, ஏன்னா அவரும் வயசானவர், புராண புருஷன். சில பேர் கொள்ளு தாத்தா அப்படின்னு ரங்கநாதன் பார்த்துருவான். ஆனா பார்த்தா அப்படி இருக்க மாட்டாரு வச்சுக்கோங்களேன். கொள்ளு தாத்தா குண்டு தாத்தான்னு ரொம்ப வயசான தாத்தாவும். அதனால வயசானவர்களுடைய துக்கம் நன்னா புரிஞ்சவன் ரங்கநாதனும். அதே சமயத்துல யுவ புருஷனா எப்பொழுதுமே நவ எவ்வனமா. அதனால இளவயசுக்காரளுடைய மனசையும் தெரிஞ்சவன் ரங்கநாதன். ரங்கநாதனை பார்க்கறது மட்டும் இளவயசுக்காரா வயசானவா எல்லாம் போட்டி போடுவான். ஸ்திரீகளும் அபிமானம் உண்டா ரங்கனிடத்துல, ஏன்னா ஆண்டாளே வாங்கிட்டாள்னும். 108 திவ்ய தேச பெருமாள் வைபவத்தை கேட்டு ஆண்டாள் பார்த்தா சுயம்பரத்துல எல்லா பெருமாளும் வந்து நிக்க ரங்கனை பார்த்தனும். இவரே எம்மணாளர் மன்னாதர். திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவில வேதவள்ளி தாயார் உண்டு. ரங்கநாதனை பார்த்துதான் மன்னாதர் அப்படின்னுட்டான். அதனால ரங்கநாதன்னா அத்தனை பேருக்குமே ஒரு பிரீத்தி உண்டு. உறையூர் கமலவள்ளி நாச்சியார் முதற்கொண்டு, ஆண்டாள் முதற்கொண்டு, துலுக்க நாச்சியார் முதற்கொண்டு, துலுக்கச்சி வரைக்கும் பிடிச்சது யாருன்னா ரங்கநாதனை தான் பிடிக்கும். அதனால இந்த ரங்கனிடத்துல தானாகவே ஒரு பிரீத்தி வந்துடுத்தான் குலசேகரனுக்கு. அதனால போகணும்னு கிளம்பறாராம். அப்ப மந்திரி பிரதானிகள் பார்த்தா இவர் ஸ்ரீரங்கம் போயாச்சுன்னா திரும்பி வரமாட்டார். இங்கிருந்தே ரங்கா ரங்கா ரங்கான்னு புலம்பராறாம். அத்தனை புலம்பல் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண் இணைகள் என்றுவளோ கழிக்கும் நாளே. என்னைக்கு போய் நான் ஸ்ரீரங்கத்துல போய் ரங்கனை பார்க்க போறேன்னு கதர்றான். மந்திரிகள் பார்த்தா இவர் போனா திரும்பி வரமாட்டார். இவரை நிறுத்தணும் அப்படின்னா ஒரே ஒரு உபாயம்தான் உண்டு. என்னடா அப்படின்னா நிறைய பக்தர்கள் அவருடைய அரண்மனைக்கு வந்துட்டான்னா பக்தாளை விட்டுட்டு ஸ்ரீரங்கம் போக மாட்டான். நம்ம கோவிலுக்கு இறங்குறோம். இப்போ இறங்குற சமயத்தில் யாராவது உத்தமமான பக்தர்கள் நம்ம வீட்டுக்கு வரா அப்படின்னா அப்போ கோவில் போகிறத நிறுத்திட்டு அவளை உபசரிக்கலாம், அவளோட இருக்கலாம்னு சாஸ்திரம் சொல்கிறோம். ஆனால் நம்ம யார் வந்தாலும் கோவிலுக்கு லீவு போட்டுவிடுவோம். அதான் பெரிய கஷ்டம். யார் வந்தாலும் கோவிலுக்கு லீவு, கரண்ட்டு போனால் கோவிலுக்கு லீவு, டிவி சீரியல் போயிடுமோன்னு கோவிலுக்கு லீவு, எல்லாத்துக்கும் லீவு போடுறோம் கோவிலுக்கு. வருஷம் பிறந்தாச்சு எவ்வளோ 2010 உங்கள் கணக்கே, 2013 கணக்கு சித்திரையெல்லாம் விட்டுருவோம். 2013 கணக்கு வந்து ஆச்சு, April 2 ஆயிடுச்சு. இத்தனை நாளில் ஒரு ரஃபாக ஒரு 90 வச்சுப்பேன். ஜனவரி பிப்ரவரி மார்ச் எல்லாம் சேர்த்து 90 சுவாமியை சேவிச்சேன்னா சந்தோஷம். ஒரு நாள் கூட விடாமல் சில அசௌகரியங்கள் தீட்டு, ஜனன மரண தீட்டு, எதாவது வெளியூர் போகிறோம், அந்த மாதிரி தவிர்க்க இயலாத சமயங்களில் கோவிலுக்கு போகலன்னா ரைட். மற்றபடி கொழுப்படுத்து கோவிலுக்கு போகலன்னா அதெல்லாம் பாபத்தில் தான். சரி, கோவிலுக்கு வந்துடணும் என்ன ஆனாலும் சரி. இப்போ கோவிலுக்கு வந்ததுனால தானே பக்த விஜயம் கேட்க முடியறது. அப்படி உங்கள் ஆட்டை வந்து நான் சொல்ல போகிறேன், ஒவ்வொரு ராத்துக்காக தனித்தனியாக வந்து கதைகள் கதைகள் நான் சொல்ல போகிறேன்னா இங்கே வந்து நான் சொல்கிறத கேட்டேன்னா கோவிலுக்கு எல்லாரும் வரதுனால கேட்குறது இல்லை தான். அதனால பக்தர்கள் வரார்கள் அப்படின்னா பக்தர்கள் தான் வசதி.
தொண்டர்கள் தான் வசதி. ஆழ்வார்கள் அத்தனை பேருமே சொல்றா பக்தர்கள் தான் சர்வசிரேஷ்டம் அப்படின்னு சொல்லி. அதனால மந்திரிமார்கள்லாம் நிறைய பக்தர்கள் எல்லாம் இவர் எதிர்க்க கொண்டு வந்து விட்டுடுறாளாம். கொண்டு வந்து விட்ட உடனே குலசேகரர் சரி ஸ்ரீரங்க யாத்திரை நாளைக்குன்னு போஸ்ட்பான் பண்ணிடுவோம். ஆனால் டெய்லி பறையறிவிப்பாளம் நாளைக்கு ஸ்ரீரங்க யாத்திரை டும் 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 டும்னு பறையறிவிப்பாளம். அதனால அவருடைய தனியன் ஸ்லோகத்திலேயே குஷ்யதேயஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். எவருடைய ராஜ்யத்தில் நித்தியமும் ஸ்ரீரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரையின் உத்கோஷிக்கப்படுகின்றரோ அந்த குலசேகர ராஜாவிற்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு ஸ்லோகம். அதனால டெய்லி பாகவதர்கள் வரா இவர் ஸ்ரீரங்க யாத்திரை நாளைக்கு போறேன் நாளைக்கு போறேன் நாளைக்கு போறேன். இந்த சென்னையில் இருக்க திருப்பதி போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவா போவே மாட்டோம். அப்பப்போ சொல்லுவா திருப்பதி போன ரொம்ப நாள் ஆசை போகவே முடியலன்னு. ஆனா அந்த மாதிரி இவரும் ஸ்ரீரங்க யாத்திரை ஸ்ரீரங்க யாத்திரைன்னு கிளம்புறா பக்தர்கள் வந்துட்டா போக முடியுது. இப்படியே போயிட்டு இருக்கு. பக்தர்கள் வர்றதுனால அவரவர் அழகா இவர் கேட்கிற பகவத் விஷயம் சொல்லுங்கோ அப்படின்னு வைஷ்ணவ சித்தாந்தத்தை தொட்டதுக்கெல்லாம் ராமாயணத்தை தான் பேசுவான். சரணாகதி கிரந்தம்னே பேரு. உலகத்துல சரணாகதி டோட்டல் சரண்டர்ன்ற ஒரு ரகசியத்தை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தினது பகவான் ராமன் தான். சக்ருதேவ பிரபன்னாய தவா ஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வ பூதேவியோ ததாமி ஏதத் விரதம் மம. பகவான் இந்த சரணாகதியை சொன்னது திருப்புல்லானின்ற ஒரு திவ்ய தேசம். திருப்புல்லானே அந்த திவ்ய தேசத்துக்கு பேரு. ராமேஸ்வரம் போகிற பக்கத்துல தான் இருக்கு. ரொம்ப விசேஷமான பெருமாள் ஜெகநாத பெருமாள். அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா தசரத சக்கரவர்த்தி அங்கதான் பெருமாளுக்கு பாயசம் நிவேதனம் பண்ணார். அந்த இடத்துலதான் பகவானை பார்க்க விபீஷணன் வந்தார். அப்ப விபீஷணனை பார்த்துட்டு சுவாமி சொல்றா ஒரு முறை நான் உன்னை சேர்ந்தவன் என் திருவிடிகள்ல யாராவது சரணாகதி செய்து விட்டார்கள் எனில் அவர்களுக்கு எல்லா விதமான பூதங்களிடமிருந்தும் எல்லா சமயத்திலேயும் அபயம் அளிக்கிறேன். இது என்னுடைய விரதம். நம்ம அவர் காலில் விழுந்துட்டோம்னா போதும். எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா, ஹே பிரபோ ஹே ராமா, எனக்கு வேற யாரும் கிடையாது, என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்து, இந்த கஷ்டத்திலேருந்து காப்பாத்து, இந்த வியாதியிலேருந்து மீட்டு கொடு, எனக்கு மோக்ஷந்தா, என் குடும்பத்தை ரட்சிச்சிடும், என் வம்சத்தை நல்வழிப்படுத்து, என் குழந்தைகளை நன்னா வச்சுக்கோ, நீ என்ன வேணா எனக்கு ஒரு குழந்தையை கொடு, என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வை, என் பிள்ளைக்கு நல்ல ஸ்கூலை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல வேலையை கொடு, என்ன வேணா கேளுங்கோ. இத்தனைக்கும் சுலபமான உபாயம் சரணாகதி. எனக்கு தெரியல, உன்னால முடியும், உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீ நடத்து. நீ சரணாகதி பண்றதுக்கு என்ன ஜாதியா இருக்கணும், இந்த குலத்துல பிறந்தவாளா இருக்கணும், இத்தனை வயசு இருக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது. 3 வயசு குழந்தை சரணாகதி பண்ணாலும் பலித்தமாகும். 95 வயசு தாத்தா சரணாகதி பண்ணாலும் பலித்தமாகும். படுத்த படுக்கையா இருந்துட்டு சரணாகதி பண்ணாலும் பலித்தமாகும். தூக்கம் வரலையா, ஹே ராமா எனக்கு தூக்கம் வரல, உன்கிட்ட ஒப்படைச்சுட்டேன்டா, எனக்கு ஒன்றும் தெரியாது, ராமா நீ திருவடியே சரணம்னு சொல்லி பாருங்க, உங்களுக்கு தெரியாமலேயே தூங்க ஆரம்பிப்பேன். காத்தால எழுந்துக்கணும்னு ரொம்ப கலப்பா இருக்கு, எழுந்துக்கணும்னு தோணவே இல்லையா, ராமா காத்தால இத்தனை சமயத்துக்கு நான் எழுப்பி விட்டுடுப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சரணாகதி வேண்டாம். தான்னு உடம்பு எழுந்துக்கும், அலாரமே வேண்டாம், பால்காரன் பெல் அடிக்க வேண்டாம், நீங்களே தானா எழுந்துப்பே. ராமன் பகவான் யார் தன்னிடத்துல சரணாகதி பண்ணுவா அவளுக்கு எந்த விதத்துல தான் உபகாரம் பண்ணலான்னு காத்துருக்கான். இப்ப ட்ரெயின்லயோ பஸ்லயோ போறோம், அந்த டிரைவரை நம்பி சுகமா தூங்குறோமே, பாட்டெல்லாம் கேட்டுட்டு போறோமே, அந்த டிரைவரை நம்பினாலே நம்ம இருப்பிடம் போய் சேர முடியும்னா ராமனை நம்பினா வாழ்க்கையா நடத்த முடியாது, மோட்சமா அடைய முடியாது. சாதாரண மனுஷாலை நம்பினாலே அவர்களை பூரணமா நம்பினா அவர்கள் நம்ம கொத்தாசை பண்ண முடியும்னா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனிடத்துல சரணாகதி பண்ணா என்னதான் நடக்காது, எல்லாமே தருவார் சுவாமி. அவர் எல்லாம் தர்றதுக்கு காத்துட்டு இருக்கார். சரணாகதி பண்ணா போகுது. ஒரு குழந்தைக்கு அம்மாவோட இடுப்புல உட்காரணும்னு ஆசை, அதால ஏற முடியாது. அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ தூக்கணும் தூக்கணும், ரெண்டு கையை இப்படி தூக்கிட்டே நிற்கும் பாருங்க, இதுக்கு பேர் தான் சரணாகதி. எனக்கும் மடியில உட்காரணும்னு ஆசை, என்னால ஏற முடியாது, நீ தூக்கிக்கோ. அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடம்பு முடியாம இருக்கும், உடம்பு களைச்சு போயிருக்கும், கை காலெல்லாம் வலியா இருக்கும். ஆனா அந்த குழந்தை ரெண்டு கையை தூக்கிட்டு இருக்கிறத வச்சுட்டே அதுக்காகவே அது தூக்கிடுவோம். எத்தனையோ தாத்தா பாட்டிகள்லாம் கையெல்லாம் எடுக்கும்,
அப்போ கூட அந்த குழந்தையை தூக்கி பா வேண்டாம் அப்படின்னு கேட்டா அப்ப ரெண்டு நேரம் கையை தூக்கி நிக்கிறதே எத்தனை நேரம் நிற்கும் ரெண்டு நிமிஷம் கை தூக்கி நிற்குமா அதுக்கே நமக்கு பொறுக்காது ஐயோ ரெண்டு கையை தூக்கி நிற்கிறது பாவம் அதுக்கு எத்தனை ஆசை நான் தூக்கிக்கணும் அது சுயநலத்தை தான் போயிட்டு வந்து நிக்கிறத வச்சுக்கோங்களேன் காரியவாதி உலகத்த காரியத்தை எப்படி சாதிக்கணும்னா குழந்தைகள் மாதிரி சாதிக்கணும் யார்கிட்ட என்ன காரியத்தை கரெக்டாக சாதிக்கலாம்னு பிளான் பண்ணி பண்ணுறதுல குழந்தைகள் கெட்டிகாரம் காரியவாதி நோகான்னா குழந்தைகள் தான் யார்கிட்ட என்ன காரியம் சாதிக்கணும் பர்ஃபெக்டாக தெரிஞ்சவன் அந்த மாதிரி நம்மள மனுஷா முன்னாடி கையை தூக்கி நின்னாலே நடக்கும்னா சுவாமி முன்னாடி கை தூக்கினா நடக்காது சத்தியமாக நடக்கும் அப்போ சரணாகதியை சொன்னவன் ராமன் அதனால் பெரியவா எல்லாருமே ராமனிடத்துல பரமபிரீத்தி கொண்டவர்கள் பரவா எல்லாரும் அழகாக ராம விஷயம் சொல்கிறான் கேட்டு 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 ராமாயணம் கேட்டு கேட்டு இவருக்கு ரொம்ப ஆசை வந்துடுது அதனால் டெய்லி ஒரு பௌராணிகரை கூப்பிட்டு இவருக்கு ராமாயணம் சொல்ல ஏற்பாடு பண்ணுறான் மந்திரிகள் நவாகமா 32 நாள் நவாகம்னா 9 நாள் ராமாயணம் உடனே சில 32 நாள் ராமாயணம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கூப்பிட்டு உபன்யாசம் பண்ண வைக்கிறார்கள் இவர் அழகாக அதையே கேட்டுட்டு இருக்கா ஸ்ரீரங்கையாத்ரி அப்புறம் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா ராமாயணத்தில் அவ்வளவு ஈடுபாடு ஏன்னா இந்த ராமாயணம் பகவானுடைய ஸ்வயம் ஹிருதயமா அவன் என்னெல்லாம் நமக்காக பண்ணுறான் நமக்காக எவ்வளவு பிரயத்தனப்படுறான்னு சொல்கிறது ராமாயணம் ஒரு சீதைக்காக பகவான் பாரத பூமியிலேருந்து லங்கைக்கு பாலம் கட்டினா அப்படின்னா அப்போ ராமனுடைய கருணையை பார்த்துக்கோங்க சீதைன்றது மனைவின்றதுனால பண்ணால் நினைக்காதீங்கோ ஒரு ஜீவாத்மா எந்த ஒரு ஜீவாத்மாவாக இருந்தாலும் தன்னையே நம்பி கிடக்கு தன்னிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுன்னா அந்த ஜீவனுக்காக சுவாமி என்ன வேணாலும் பண்ணுவார் நல்லா ஞாபகம் அதனாலதான் ராமர் பாலம் அத்தனை வசத்தின்னு சொல்றோம்னா ஒரே ஒரு சீதைக்காக அவ்வளோ பெரிய பாலம் கட்டணுமா அப்படின்னா அந்த சீதை மேல அத்தனை பிரீத்தியாம் சுவாமி ஏன்னா சீதை சதா சர்வதா ராமநாமத்தை ஜபிக்கிறபடினாலே ராமனே கதின்னு கிடக்கிறதுனாலே எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஹே ராமச்சந்திரமூர்த்தே ஏ பிரபு அனுகிரகம் பண்ணுன்னு கைகூப்பின் இருக்கிறதுனாலே சுவாமி அத்தனை கிருபையும் பண்றார் அதனால இந்த ராம விஷயம் கேட்டாலே மனசுல ஒரு தைரியம் சமாதானம் வந்துடும் ராமன் படுற பாடு பரதனுடைய நிதானம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒற்றுமை ரொம்ப விசேஷம் நிஜமாவே ராம பரத லக்ஷ்மண சத்ருகன மாதிரி ஒத்துமையா இருக்க அண்ணா தம்பிகள்லாம் இருந்தா சந்தோஷம் அவ்வளவுதான் நாங்க சொல்லுவோம் ரொம்ப துர்லபமா சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன் அப்படி ஒத்துமை சாதாரணமா சொத்து தகராறுல அண்ணன் தம்பியெல்லாம் முட்டி மோதிட்டு போகிறத பார்த்துருக்கோம் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன் ஆனா ராமாயணத்துல தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாட்சியம் தீர்மானம் பண்ணிட்டார் கைகேயி வரம் வாங்கிண்டாச்சு பரதனுக்கு ராஜ்யம்னுட்டார் தசரதர் மரணம் அடைஞ்சுட்டார் ராமன் காட்டுக்கு போயாச்சு பரதனுக்கு ராஜ்யம் வந்தாச்சு பரதன் எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டான் சத்ருகுணன் எனக்கு வேண்டான்னுட்டான் ராமன் எனக்கு வேண்டாம் அப்படின்னுட்டான் லக்ஷ்மணன் எனக்கு வேண்டவே வேண்டான்னுட்டான் ராஜ்யம் வேண்டான்னு 4 பிள்ளைகளும் ஒதுக்கி தள்ளுறாளாம் ஆனால் எங்கள் 4 பேர் எங்களுடைய அன்பு தான் எங்களுக்கு முக்கியம் இந்த ராஜ்யம் முக்கியம் இல்லைன்னு 4 பேர் தள்ளுறாள் 1 லட்சம் ரூபாய்க்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள அவ்வளோ பெரிய தகராறு உண்டு ஒரு சைனீஸ் கதையே உண்டு ஒரு தோப்பனா ஒரு வீடும் ஒரு ஆடும் வச்சுட்டு போனாராம் ஆச்சரியமா ஜோராக வச்சுட்டு போனா இல்லை யாருக்குன்னு சண்டை வந்துடுது 2 பேரும் பிரச்சனை தீரலை கோர்ட்டுக்கு போயாச்சு கேஸ் 2 பேரும் 2 வக்கீல் கிட்ட வச்சா கோர்ட்டில் வாக்குவாதம் நடந்தது கடைசியில் ஒரு நாள் ஜட்ஜு கேட்டா சரி ஒரு வீடு ஒரு ஆடு இருக்கான்னு அவன் சொன்ன எங்கிட்ட ஒரு வீடு ஒரு ஆடு இருக்குது இருக்கிறதே ஒரு ஆடு தான் ஒரு வீடை விற்று தான் 2 பேரும் பணம் எடுத்துன்னு இந்த கேஸை வாதாடினோம் யாருக்கு 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 வா 2 பேருக்கும் வக்கீல்களுக்கு வக்காலத்து வாங்குறவாளுக்கு பைசா ஃபீஸ் கொடுத்தே எங்கள் வீடே போயாச்சு நீதி இருக்கிற ஒத்தாடுனார் ஜட்ஜு சிரிச்சார் இதுக்கு வேற இவ்வளோ கேஸ் போடணுமா அப்படின்ட்டு எல்லாம் அவள் பிடிக்கிட்டு போயிட்டா இல்லையா ஆனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் 4 பேருமே எங்களுக்கு ராஜ்யம் வேண்டான்னு தள்ளி விட்டுட்டாளாம் அவ்வளவு ஆச்சரியமான சகோதரர்கள் அதனால ராமாயணம் கேட்கறது விசேஷம் ராமனுடைய கருணை சபரிக்கு மோட்சம் கொடுத்த மகாத்மா பெரியவன் சூர்பனகா விடத்துல கூட உண்மையை பேசக்கூடிய சத்திய சந்தன் பெரிய வீரன் ஆச்சரியமான ரிஷிபுத்திரன் அப்படி நிறைய அடையாளங்கள் உண்டு ராமனுக்கு ரிஷிபுத்திரன் மாதிரியே இருக்கார் எல்லா சக்தியும் இருந்து தேமேனு வினயத்தோடு இருக்கிற ஒருத்தர் ராமன் இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கார் குலசேகரருக்கு ராமனிடத்துல நல்ல பிரீத்தி வந்தாச்சு ராமா ராமா அப்படின்னு ஜெபிச்சுட்டே இருக்கா
டெய்லி ஒரு பௌராணிகர் வந்து கதை சொல்றா, எங்கெல்லாம் ராமன் கஷ்டப்படுற மாதிரி ராமாயணத்துல வர்றதோ அந்த இடத்துல எல்லாம் குலசேகர ஆழ்வாருக்கு டென்ஷன் வந்துடுறது. உடனே அவர் பாட்டுக்கு ராமன் கஷ்டப்படுறான்னு புலம்ப ஆரம்பிச்சுடுறார். அதனால அந்த கதை சொல்றவர் பார்த்தாரு, சரி எங்கெல்லாம் ராமன் கஷ்டப்படுறானோ அந்த இடத்தெல்லாம் ஓட்டிட்டு போயிடணும், எங்கெல்லாம் ராமன் சௌக்கியமா இருக்காரோ அந்த இடத்தெல்லாம் விஸ்தாரமா சொல்லணும்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சுடுத்து அந்த மாதிரி கதை சொல்லிட்டு வர்றார். அப்போ ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாம போயிடுது. உடனே தன் பிள்ளைய கூப்பிட்டார், சின்ன பிள்ளை, ஒரு 7-8 வயசு பிள்ளை, பயல இன்னைக்கு எனக்கு உடம்பு முடியல, எனக்கு பதில நீ போய் ராஜாவுக்கு ராமாயணம் சொல்லிட்டு வா. சரியா, ராமன் கஷ்டப்படுற மாதிரி கட்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் கடகடன்னு சொல்லிட்டு போயிடு, ராமன் சுகப்படும்படியான கட்டங்கள் வரும்பொழுது மட்டும் நிதானமா விஸ்தாரமா நீட்டி முழக்கி சொல்லு அப்படின்னு. குழந்தை சரி சரி சரின்னு மண்டை ஆக்கிட்டு அதுக்கு ஒரே சந்தோஷம், ராஜாவுக்கு போய் ராமாயணம் சொல்ல போறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம், ராமாயணம் சொல்றதே ஒரு சந்தோஷம், அதுவும் நல்லா கேட்கக்கூடிய ரசிக ஜனங்களுக்கு சொல்றது சந்தோஷம். உங்களை மாதிரி நல்லவர்களா இருக்கும், இல்லாட்டி நாங்கள் நிறைய இடத்துல கதை பண்ண அவாவா பேசிட்டு இருப்பா, என்னமோ நாங்கள் என்னமோ தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அவாவா வந்த காரியம் அப்பதான் மொபைல் போன் பேசுவா, என்னமோலாம் பண்ணிட்டு இருப்பா, அக்கம் பக்கத்தில் நடக்கிறதுலாம் பார்த்துட்டு இருப்பான். பகவத் விஷயத்துல பூரணமான ஈடுபாட்டோட கேட்கணும், அதுதான் சொல்றவாளுக்கும் சந்தோஷம் கேட்கிறவாளுக்கும் பிரயோஜனம் தரும். அந்த இடத்துல ஸ்வயம் பிரத்யக்ஷம் பகவானே ஆவிர்பவிக்கிறான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். அந்த மாதிரி அழகா அந்த பிள்ளைக்கு சந்தோஷம், ராம விஷயம் ராமாயணம் குலசேகர மன்னனுக்கு சொல்ல போறோம் அப்படின்னு சந்தோஷம் ஆடி பாடி குதிச்சுன்னு வந்துட்டான். அழகா உக்காந்தான் குலசேகரர் பார்த்தார், சின்ன பையன் வந்து உக்காந்துட்டு இருக்கான் கதை சொல்ல போறான். அவருக்கு பார்த்தார் லவகுச்சானே தோணி போயிடுது, அந்த பாவம் தானே, ஓ லவகுச்சா இந்த மாதிரி வயசுல தானே இந்த குழந்தைகள் கதை சொன்னா, இந்த பிள்ளையாண்டானோ அப்படிதான் இருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த குழந்தை ஜோரா கதை சொல்றான். இவன் கதை சொல்ற கட்டம் என்னடா அப்படின்னா, ஆச்சரியமா சூர்பனகா வந்து மூக்கறுபடுற சமயம். சூர்பனகா நல்ல கழவி, பல்லெல்லாம் கொட்டி போய் பல் சிட்டு மாட்டின்னு இருக்கிற கழவி, மேக்கப் எல்லாம் போட்டுண்டு, தலைமுடியெல்லாம் டை அடிச்சுண்டு, டிசைன் டிசைனா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு, தன்னை இளமையா காட்டிக்கிற மாதிரி வந்துட்டா அழகியா. ராமனை பார்த்த உடனே அசந்து போயிட்டா, ராமனுடைய அழகுல மயங்கி போயிட்டா. அழகா வந்தா ராமனை பார்த்து நீ யார் அப்படின்னு விட்டா. உடனே ராமன் சொன்னா, நான் சக்கரவர்த்தி திருமகன் தசரத குமாரன், இது என்னுடைய மனைவி சீதா, இது என்னுடைய தம்பி ஆச்சரியமான ராமானுஜன், ராமானுஜன் ராமனுக்கு தம்பி நடத்தும் லக்ஷ்மணன் பெயர், அதனால என்னுடைய தம்பி வனவாசத்துக்காக வந்திருக்கோம், நீட்டி முழக்கி முழுகதையும் சொல்றார். சூர்பனகையை கேட்டார் நீ யார் அப்படின்னா, உடனே அவ சொன்னா நாங்களா, நான் வந்து சூர்பனகான்னு பேரு, எங்க அண்ணா ரொம்ப ஃபேமஸ் உலகத்துல, அவனை மாதிரி ஒரு ஆளே கிடையாது, யாருன்னா ராவணன், அவ்வளவு ஃபேமஸ் நாட்டில் பேப்பர்லலாம் ஹெட்டிங்ல யார் ஹெட்லைன்ஸ் யார் வர, நல்லவாளா வரா மோசமானவா தான் ஹெட்லைன்ஸ்லயே வந்துட்டு இருக்கான். இன்று 10 கொலை பண்ணவன் பெரிய ஆளா இருப்பான், அவ்வளவு ஊழல் பண்ணவன் பெரிய அவளதான ஹெட்லைன்ஸ் போடுறான். அந்த மாதிரி அந்த காலத்துல நியூஸ் பேப்பர்லாம் ஹெட்லைன்ஸ் யாருன்னா எப்ப பார்த்தாலும் ராவணன், இன்னைக்கு ஒரு பெண்ணை காணவில்லை, ராவணன் தூக்கி கொண்டு போனான் என்று சந்தேகம், நடந்தது என்ன குற்றம் எல்லாம் அன்னைக்கே உண்டு, எல்லாரும் டீட்டெயிலாக ராவணனா தான் இருக்கும், இந்த மாதிரி மாறுவேஷம் வந்து தூக்கிட்டு போனான், அந்த பெண்ணை கெடுத்தான், இந்த பொண்ணை தூக்கிட்டு போனான், எல்லாம் இந்த காலத்தில் பஸ்ஸில் தூக்கிட்டு போனான், அந்த காலத்தில் ரதத்திலேயே தூக்கிட்டு போனான், இதெல்லாம் அந்த காலத்துலேயும் உண்டு, இதெல்லாம் காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி எல்லாம் சொன்னால் அதுதான் ராவணன், எங்கள் அண்ணா இன்னொருத்தன் பேர் கும்பகர்ணன், எங்கள் குடும்பத்தில் உருப்படாத ஒருத்தன் இருக்கான், யார்னா விபீஷணன், அவளை பொறுத்த எங்கள் குடும்பத்தில் ஒரே ஒருத்தனால தான் கவலை எங்களுக்கு, யாரா விபீஷணஸ்து தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டித்தக, விபீஷண நல்லவன் நாங்கள் சொன்னால் பெரிய விஷயம் இல்லை, சூர்பனக சொல்றா எங்கள் குடும்பத்தில் உருப்படாத ஒருத்தருக்கான தர்மாத்மா, எங்களுக்கும் தர்மத்துக்கு ஆகவே ஆகாது, நாங்கள்லாம் அதர்மம் பண்ணுறவா, அடுத்தவா சொத்தை அபகரிக்கிறவா, அடுத்தவா பெண்டாட்டி தூக்கிட்டு போகிறவா, அடுத்தவா புருஷனை கடத்திட்டு போகிறவா, எங்களுக்கு பிடிக்கலன்னா கொலை பண்ணுறவா, இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்தவா, இதில் எங்களுக்கு ஒன்று ஒரு தம்பி வாழ்ச்சிருக்கான், எங்கள் குடும்பத்தை பிறந்தானே எங்களுக்கே சந்தேகமாக இருக்குது, தர்மன்றா அதர்மன்றா நியாயம்ன்றா சத்தியம்ன்றா, அவனாலேயே எங்கள் குடும்பம் நாசமாகப்படணும் எங்களுக்கு ஒரு கவலை இருக்குண்ணா, அப்படியே நடந்து வச்சுக்கோங்களேன், விபீஷணத்து தர்மாத்மா நத்து ராட்சச சேஷ்டித்தக. பெரியவாச்சான் பிள்ளை திருப்பாவை வியாக்கியானத்துல பொல்லா அரக்கனை கள்ளி களைந்தானை புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கள்ளி களைந்தானை கீர்த்தி மை பாடி போயிடுற வசனத்துக்கு திருப்பாவைக்கு வியாக்கியானம் சொல்லும்போது சொல்ல அரக்கன்னு சொன்னாலே பொல்லாதவன் தானே, ஆண்டா ஏன் பொல்லா அரக்கன்னு சொன்னானா, நல்ல அரக்கன் விபீஷணனா பொல்லா அரக்கன் ராவணனா,
அதனாலதான் தீஜடைய கூட வீடணன் கன்னி அப்படின்னு தான் கம்பர் தன்னுடைய ராமாயணத்துல அறிமுகப்படுத்துறார். அந்த மாதிரி இந்த சூர்பனக எல்லாம் பேசிட்டு இருக்கா, அழகா கடைசியில ராமாயண கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு ஆசாசியா ஓடி அந்த இடத்துலதான் ராமன் கொஞ்சம் பரிகாசம் கிண்டல்லாம் பண்றார். மற்ற எல்லா இடத்துலயும் ராமன் ரொம்ப சீரியஸா இருப்பார். அப்படி பரிகாசம் இந்த இடத்துல மட்டும்தான் ராமன் கொஞ்சம் விளையாட்டா இருக்கார். ஒண்ணு, இந்த கூனியுடைய முதுக நிமித்திரேன்னு சொல்லி பால் கொண்டு அம்புல பால வச்சுட்டு அடிச்சுட்டே இருப்பார். இந்த கூனியுடைய முதுக நிமித்தாம நான் விடமாட்டேன்னு அவன் முதுகுல அம்படிச்சு அம்படிச்சு பிராக்டிஸ் பண்ணார். அம்ப ஹாசியம். அதுக்கப்புறமா இந்த சூர்பனகா கிட்ட, சூர்பனகா வந்து, ஹே ராமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோடா, கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம ரெண்டு பேரும் அப்படியே வாழ்ந்தகா நிறைய பேர் வாழலாம் பாருங்க, எல்லாம் ராமாயணத்தை சொன்னதுதான், அழகா நம்ம ரெண்டு பேரும் அப்படியே வாழ்ந்துப்போம், கல்யாணம் வேண்டாம், தாலி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஒரு கட்டுக்கோப்பு தானே ஜனங்களுக்கு கஷ்டம், கண்டபடி தெரியறதுக்கு இந்து மதம் கிடையாது, இப்படித்தான் வாழணும்னு சொல்றது தான் இந்து தர்மம், எப்படி வேணா வாழலாம் சொல்ல நிறைய மதங்கள் இருக்கு. அதனாலதான் இன்னி வரைக்கும் இந்து தர்மம் ஜெயிச்சுன்னு இருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சது இந்த தர்மம். ஏன்னா இதுதான் தர்மம்னு சொல்றது, தர்மம் இது மதமே கிடையாது. அப்ப ராமன் சிரிச்சுட்டே சொல்றார், அம்மா எனக்கு ஏற்கனவே ஒருத்தி கல்யாணம் என்று படாத பாடு பட்டுன் இருக்கேன், உனக்கு கல்யாணம் வேண்டா, உனக்கு அவளோட டெய்லி சண்டை நடக்கும், என்னெல்லாம் விட்டுடாங்க, ஒருத்தர் இருக்கான் பாரு, நானா வெட்டியா தண்டதுங்க இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவன் என்னமா வேலை செய்யறான் பாத்தியா, நீ அவனை கல்யாணம் வேண்டா, சௌக்கியமா இருக்கலாம், அவனுக்கு என் வயசுதான், லக்ஷ்மணன் சொல்றார், அவனுக்கு என் வயசுதான், கொண்டாட்டி வேற கூட இல்லை, தனியா இருக்கான், நானாவது கொண்டாட்டியோட கூட இருக்கேன், நீ அவனை கல்யாணம் வேண்டா சௌக்கியம்னு சொன்ன உடனே ஆச்சரியமா சூர்பனக பார்த்தா, இது நல்ல ஐடியாவா இருக்கேன், நேரு லக்ஷ்மணன் கிட்ட ஓடினான். உடனே லக்ஷ்மணனை பார்த்து பகவான் அழகா கண்ண காசு விட்டா, லக்ஷ்மண பாத இவர் ஏதோ நம்மள வம்பளை மாட்டி விடுறா, இல்ல மாட்டிக்கப்படாதுன்னு சொல்லி லக்ஷ்மணன் வந்து, அம்மா வாமா, என்ன அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரா, அவர் இப்படிதான் தப்பிச்சுருக்கா, நீயே புரிஞ்சுக்கோ, நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன், அவர் உட்காந்துட்டு இருக்கா, அப்ப யார் வசத்தி அப்படின்னு சூர்பனக அப்படி யோசனை பண்ணா, உட்காந்துட்டு இருக்கான் தான், அவர் முதலாளி, நான் தொழிலாளி, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டா வச்சுக்கோயே, நீயும் மண்ணை வெட்டிண்டு பிறகு சமந்துண்டு அவ பொண்டாட்டியோட சுயலையெல்லாம் தோச்சு போட்டுருக்கணும், அதை விட நீ ராமனுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட வச்சுக்கோயே, உனக்கு நான் பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணுவேன், நீயே முடிவு பண்ணுட்டான். சூர்பனக பார்த்தா இது நல்ல ஐடியாவா இருக்கே, திருப்பி லக்ஷ்மணன் கிட்டே ராமன் கிட்ட ஓடி இருந்தான், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விளையாட்டு பண்ண உடனே இவளுக்கு புரிஞ்சு போயிடுது, நம்மளை வச்சு காமெடி பண்றான் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. உடனேயே பார்த்தாள் அந்த சூர்பனகை, இத்தனைக்கும் காரணம் அங்க இருக்கிற சீதை அப்படின்னு சொல்லி, இந்த சீதைய போய் அவளை போட்டு கையை பிக்கணும் இல்லாட்டி அவளை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி அவன் மேல பாஞ்சான். அப்ப உடனே ராமன் சொன்னா, ஹே லக்ஷ்மணா, துஷ்டால் இடத்துல பரிகாசம் பண்றது கூட தப்பு, அதான் துஷ்டனை கண்டா தூர விலகு, அது துஷ்டையை கண்டாலும், துஷ்டன உன ஆம்பளை தான் இல்லை, துஷ்டையும் பொம்பளைகளும் உண்டு, அதனால துஷ்டனோ துஷ்டையோ கண்டால் தூர விலகு, அவாடத சங்கார்த்தமே வச்சுக்க கூட, ராமனுக்கே இந்த பாடுனா நம்ம கதை என்ன சொல்ற முடியும் சொல்லுங்க பாக்கலாம். அந்த சமயத்துல ஆச்சரியமா அந்த சூர்பனகை இப்படி பண்ண உடனே பகவான் கத்தினான். உடனே லக்ஷ்மணன் ஓடி வந்தா, சூர்பனகை மூக்கு, அவளுக்கு ரொம்ப அழகிய மூக்கு தான், சூர்பனகானே பேரு, முதல்ல மூக்க வெட்டினான், வெட்டினவன ரொம்ப அழகாயிட்டாளாம், இன்னும் அவளோட சுயரூபம் வந்துடுத்து பிடாரி மாதிரி முடி அப்படி விரிச்சு போட்டுண்டு, கண்ணெல்லாம் அவ்வளோ பெருசு, நகமெல்லாம் அவ்வளோ பெருசு, நரசிம்மர் மாதிரி ஒரு பெரிய நகத்தெல்லாம் வச்சுண்டு, பானை வயிறெல்லாம் வச்சுண்டு, பார்த்தாலே ஒரு பத்து நாளைக்கு வாந்தி வரா மாதிரி ஒரு ரூபம், கோர ரூபம் இந்த சூர்பனகா. உடனே அலை அடிச்சுன்னு அவள் ஓட, அவ போய் அங்க கரதூஷணாதிகள்லாம் உண்டு, அவா கிட்டெல்லாம் சொல்ல, அத்தனை பேரும் இவளோட சண்டை போட வர பகவான் ராமன் சொல்லிட்டான், லக்ஷ்மணா, இந்த சீதையை ஓரத்துல ஐசு கொண்டு போய் நின்று, நான் இந்த 14,000 ராட்சச வீரர்களோட சண்டை போடுறேன்னுட்டாள். அப்போ உடனே லக்ஷ்மணன் பயந்து அடிங்கிறான், அண்ணா அதான் தப்பு பண்ணிட்டேனா, இது வரைக்கும் எல்லாருக்கூடையும் நான் தானே சண்டை போட்டிருக்கேன், நீங்கள் சண்டை போட்டது இல்லையண்ணா, இப்போ மட்டும் ஏன் அப்படி, நீங்கள் சீதா மாதாவோட ஓரத்தில் நில்லுங்கோ, நான் சண்டை போடுறேன் அப்படின்னாராம். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி சொன்னாராம், இல்லைப்பா எனக்கும் சீதைக்கும் ஒரு கணக்கு பைசல் ஆகலை, பாக்கி இருக்குன்னுட்டார். உடனே சீதா ஆச்சரியமாக பார்க்குறா, லக்ஷ்மணன் ஆச்சரியமாக பார்க்குறா, பகவான் நேரடியாக வாயை திறந்து சொல்ல, சீதையை பார்த்து என்ன மறந்து போயிட்டியோ அப்படின்னார். சீதை கையை கூப்பிட்டார், சுவாமி நான் உங்ககிட்ட ஒரு வழக்கும் வச்சுட்டது இல்லையே, இது வரைக்கும் நமக்குள்ள ஒரு வழக்கு வந்ததில்லையே, ஒரு சண்டை சச்சரவு கூட வந்ததில்லையே சுவாமி அப்படின்னு. ராமன் சிரிச்சா, நமக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுலாம் வந்திருக்கு, அதெல்லாம் ஒரு ஊடல், அந்த ஊடல்னால இன்னும் இன்னும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு அந்யோன்யம் வந்திருக்கு, ஆனா நீ என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்ட, அந்த அவமானம் நெஞ்சுக்குள்ள வைரம் மாதிரி அறுத்துன்னு இருக்குன்னு. சீதா பிராட்டி பார்த்தா, நான் எங்க சுவாமியும் உங்களை அவமானப்படுத்தினேன், என் பர்த்தாவை போய் நான் அவமானப்படுத்துவேனோ அப்படின்னா. பகவான் சொன்னா, காட்டுக்கு கிளம்பும் பொழுது நடந்த நிகழ்ச்சி நினைச்சு பாரு, பகவான் காட்டுக்கு கிளம்புறான்,
அப்போ சீதை கிட்ட சொன்ன, அம்மா நீ காட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், கைகேயி மாதா நான் தான் வனவாசம் சொல்லியிருக்கேன், நீ உன்ன சொல்லலை, அதனால் நீ நாட்டில் இருந்துண்டு கௌசல்யா மாதா சுமத்ரா மாதாவுக்கெல்லாம் பணிவிட பண்ணின்று, நான் போய் 14 வருஷம் வனவாசம் இருந்துட்டு வரேன்னு. சீதா மாதா அதெல்லாம் கிடையாது, ராமன் இருக்கும் இடம் எனக்கு அயோத்தி, உங்களை விட்டுட்டுலாம் நான் இருக்க மாட்டேன், நீங்கள் பாட்டுங்க காட்டில் அலைவள், நான் பாட்டுங்க நன்னா சாப்பிட்டுட்டு சௌக்கியமாக தூங்கிட்டு போய் நினச்சேடா, அதெல்லாம் நடக்காதுன்னு எவ்வளவோ வாதம் பண்ணான். ராமன் நிறைய சொன்னார், காட்டில் போனால் சிங்கம் இருக்கும், புளி இருக்கும், ராட்சசா இருப்பா, சாப்பாடு கிடைக்காது, வெறும் காய் கனி கிழங்கு தான் கிடைக்கும் அப்படின்னார். உடனே தாயா சிரிச்சுட்டே சொன்னான், அப்போ இந்த என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் மட்டும் தான் அனுபவிப்பேளா, என்ன காட்டுக்கெல்லாம் அழிச்சிட்டு போக மாட்டேளா அப்படின்னா. ராமன் எவ்வளவோ சமாதானம் சொன்னார், கேட்கல. கடைசியில் சீதா பிராட்டி பார்த்தா ராமனை கொஞ்சம் வம்புக்கு இழுத்தம்னா ஒத்துண்டுவான்னு சொல்லி, எங்கப்பா ஏதோ ஒரு சொத்த வில்லை முறிச்சேன்னு சொல்லி மறந்து போய் ஏமாந்து போய் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார், நீங்கள் ஆண் பிள்ளையே கிடையாது, ஆண் வேஷம் போட்ட பெண் பிள்ளை, ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம், நீ ராம்பளை கிடையாது, கும்பளை, உமக்கு எதுக்கு ஒரு மீசர், உமக்கு என்னதுக்கு ஒரு பீதாம்பரம், நீ பேசாமல் புடவையை கட்டிட்டு அலையனுட்டாலும். இது பகவான் நெஞ்சு கோபம் வந்துவிடுத்தான். அப்போ கோச்சுக்கலையா, சரி வாமா காட்டுக்கு போடான்னு அழிச்சுட்டு வந்துவிட்டார். அண்ணிலேருந்து ராமன் உள்ளுக்கு அப்படியே உறுத்தின் இருக்கான். அந்த புருஷாளுக்கு மட்டும் உலகத்தில் இருக்கவா யார் எதை சொன்னாலும் உரைக்கவே உரைக்காது. ஆபீஸில் பாஸ் என்னெல்லாம் திட்டா வெளில சொல்ல மாட்டான், சொல்லவே முடியாது, கண்டமேனிக்கு திட்டுவான். ஆனால் பொண்டாட்டி மட்டும் ஒரு லேசாக சொல்லிட்டுமே, என்னமோ லோகத்திலே இவா தான் பலசாலி, இவா தான் புத்திசாலி, இவா தான் அதி மேதாலி, அது ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் ஜீனில் உட்காந்துருக்கு. ராமனே அப்படின்னா நாங்கள் மட்டும் அப்படி இருப்போமா? ராமனுக்கே பொண்டாட்டி சொன்னால் ஆகாதுன்னு எங்களுக்கு மட்டும் ஆகுமா? அது எப்படி தான், உலகத்தை யார் சொன்னாலும் தாங்க முடியும், பொண்டாட்டி சொன்னால் தாங்க முடியாது. ஏன்னா பெட்டர் ஆஃப்னா அது கூட நிற்கணும், பலமாக நிற்கணும், அதுவே குத்தி காயப்படுத்தினா தாங்காது. நம்ம கையை நம்ம கண்ணை குத்தினா அது வலி ஜாஸ்தி தான், அடுத்தவா குத்தினா கூட பெருசாக வலிக்காது. நம்ம பல்ல நம்ம நாக்கு கடித்தா என்ன, நம்ம நாக்கு யாரும் வந்து கடிக்க வேண்டாம், நம்ம நாக்கு நம்ம கடிப்போம் பாருங்க, 10 நாளைக்கு சோறு திங்க முடியாது. அந்த மாதிரி மனைவி ஒரு கணவனை பரிகாசம் பண்ணுறது அப்படின்றது, அதே மாதிரி கணவன் பரிகாசம் பண்ணுறது, ரெண்டும் உண்டு வச்சுக்கோங்க, ஒரு பக்கமாக பேச நினச்சிட வேண்டாம். ராம விஷயம்ன்றதுனால இப்படி சொல்லிட்டு ராமனுடைய நெஞ்சில் அப்படி கருவின்னு இருக்கான். அதனால பகவான் சீதையை பார்த்து சொன்னார், இன்னைக்கு நான் காட்டேண்டி நான் ஆண் பிள்ளையா இல்லாட்டி ஆண் வேஷம் போட்ட பெண் பிள்ளையா காட்டேன்னு. சீதை அப்படி நெஞ்ச பிடிச்சுண்டா, பாவி மனுஷா இதையா 13 வருஷமா ஞாபகம் வச்சுட்டு வெளியில காட்டாம இருக்க, 13 வருஷம் ஆயாச்சு சீதையும் ராமனும் காட்டுக்கு வந்து, எத்தனையோ தடவை ஏகாந்தமா இருந்திருக்கா, அப்பெல்லாம் பகவான் ஒரு தடவை காட்டினது இல்லையா, ஒரு தடவை கூட முகத்துல கண்டுபிடிக்க முடியலையா, அது ஒரு அழகு. ஹதயத்தை என்ன நினைக்கிறோன்னு காட்டாமல் இருக்கிறது ஒரு பெரிய டெக்னிக். இந்த ஹரோஸ்டஸ் மாதிரி ரொம்ப பாவம், அத்தனை அத்தனை ஃபைட் ஏறி ஏறி வந்திருப்பா, எல்லாரும் வெல்கம் சார், குட் ஈவினிங் சார், குட் நைட் சார், நம்ம எப்படாப்பா இறங்கி போவோம், சாப்பிட்டுட்டு கட்டையை சாய்க்கலான்னு கிடப்பா, பாவம், எஸ் சார், வெல்கம் சார் அப்படி ஏதோ அப்படி அடியே சிரிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி சுவாமி தன் ஹதயத்தில் என்ன இருக்குன்னு முகத்தில் காட்டலையா, நமக்கெல்லாம் டக்கு டக்குன்னு வந்துடும் இல்லையா, காட்டப்படாதான், அது பெரிய தர்மம். தொட நெடுங்கியா இருந்தா கூட முகத்துல பயத்தை காட்டப்படாது. எத்தனையோ பேர் மிலிட்டரிக்காரெல்லாம் இருக்கா பார்த்தாளா, அடிவயிறு கலங்கும், திடீர்னு பக்கத்துல சண்டை போட்டுருவா, திடீர்னு ஒருத்த நெஞ்சில குண்டு பாய் கீழே விழுவான், எப்படி இருக்கும் தெரியுமா, விட்டா ஓடி வந்துடலாம்னு தோணும். ஆனா அவளுக்கு கொடுக்குற ட்ரைனிங்கு என்ன ஆனாலும் நீ கடைசி வரைக்கும் போராடணும். பக்கத்துல ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டா இருப்பான், அவனுக்கு அப்போதான் கல்யாணமே வந்திருப்பாடே, அவனுக்கு அப்போதான் குழந்தை பிறந்திருக்கும், நீ 2 நாளில் ஊருக்கு போறேன்னு சொல்லுவான், இந்த காஷ்மீர்ல பாக்குறோமே டெய்லி, நம்ம நம்மலாம் சௌக்கியமா சுத்தின்னு இருக்கோம், அவளெல்லாம் பண்ற தியாகம் நம்ம நிம்மதியா சுத்தின்னு இருக்கோம். நிஜமாவே அவளை மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம், நம்ம எல்லாம் டிவி பார்த்து மீன் அடிச்சுட்டு இருக்கோம், ஒரு க்ஷணம் தன் குடும்பத்தை கூட பார்க்காம உட்காந்துட்டு இருக்கா, எங்க இருக்கா, ஏது இருக்கா, எங்கேயாவது மில்டரியில் யாராவது இருக்கான்னா, அங்க எங்க காஷ்மீர்ல பிரச்சனை வந்தது, படைவீரர்கள் இறந்து போனான்னா அவளுக்கு பக்கு பக்கு பக்குன்னு, தன் கணவனாக இருக்கக்கூடாதேன்னு கதறுவா, தன் பிள்ளையாக இருந்துடக்கூடாதேன்னு, அதே சமயத்தில் யாரோன்னு பயமும் இருக்கும், செத்து பிழைக்கிறதுனால அவள் கஷ்டம். அந்த மாதிரி இந்த பகவான் தன் முகத்தில் ஒன்றுத்திலையும் சலனத்தையே காட்டலை. தாயாரை சந்து போயிட்டா பகவான் சொல்லிட்டான், ராம லக்ஷ்மணா அவளை விஷ்ணு பார்க்க போய் நில்லு, எந்த இடத்துல நின்னா இந்த யுத்தத்தை நன்னா பார்க்க முடியும், அந்த இடத்துல அவளை நிற்க வைன்னுட்டாள். உடனே சீதா மாதா வைஷ்ணு லக்ஷ்மணனுக்கு ஒன்றும் புரியல, இந்த கணக்கெல்லாம் அவள் 2 பேருக்குள்ள தான், லக்ஷ்மணனுக்கு ஒன்றும் தெரியாது, அது ஒரு பெரிய ஒரு மரியாதை.
கணவனுக்கும் மனைவிக்குள்ள எத்தனை ஒரு ஊழல் இருந்தாலும் எத்தனை ஒரு அவமானங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அடுத்தவாளுக்கு தெரியக்கூடாது. அது வரைக்கும் உங்களுக்கு நீங்க சேஃப். வெள்ள தெரிஞ்சதுன்னா கஷ்டம். கணவன் மனைவிக்குள்ள என்ன வேணா இருக்கட்டும் அவாளுக்குள்ள, அது வெள்ள தெரியப்படாது. தெரிஞ்சு விடுத்துனா அது ஒரு பெரிய அவமானம், அது சொல்ல முடியாத அவமானம் அது. அதுக்கப்புறம் அவள் ஒருவேளை சேர்ந்துட்டா கூட வச்சுக்கோ, உலகம் ஒரு காலத்தில் அவ்வளோ சண்டை போட்டுருந்தா இப்போ எப்படி இருக்கான்னு தெரியலேன்னு வா. இப்போ நன்னா சேர்ந்துருப்பா, பத்து குழந்தைய பெற்றிருப்பான், ஆனால் அதையே பேசிட்டுருப்பா. இது உலகத்துடைய ஸ்வபாவம். அதனால் எப்பொழுதும் கணவன் மனைவிக்குள்ள அந்தரங்க விஷயம் அவ்வளோதான். அந்த மாதிரி லக்ஷ்மணனுக்கு ஒன்றும் புரியல. கரதூஷணாதிகள் 14,000 வீரர்கள் வந்திருக்கான். அவள் அதர்ம யுத்தம் எப்படி வேணால் சண்டை போடுவா, பாகிஸ்தான்காரன் மாதிரி வ்யவஸ்தையே கிடையாத கூட்டம். இன்னி வரைக்கும் தர்ம யுத்தம் பண்ணுறது நம்ம பாரத தேசம் மட்டும்தான். ஜெய் போலோ பாரத் மாதா கி ஜெய். உத்தமமான ஒரு தேசம், பேர்பட்ட தேசத்துல தெரியுமா இருக்கும் அவ்வளவு வசதி. இந்த மாதிரி ஒரு தேசம் கோடி ஜென்மா கோடி ரூபா நீ எவ்வளவு கொடுத்தாலும் கிடைக்காது. பல கோடி ஜென்மாவுடைய புண்ணியம் பாரத தேச வாசி. விவேகானந்தர் வெளிநாட்டுக்கு போறார் ஒரு இடத்துல, இவரை பார்த்தோன்னே யாரோ என்னன்னு சொல்லி கையில கட்டையெல்லாம் எடுத்து அடிக்க வரா. பக்கத்துல தானே யார் நீ அப்படி கேட்கிற, அவர் சொல்ல நான் பாரத தேச வாசின்னு. அடிக்க வந்தவா கட்டையெல்லாம் போட்டு இவரை சேவிச்சுட்டா, ஓ நீ பாரத தேசவாசியா. பாரத தேசவாசின்ற ஒரு காரணத்துக்கு விவேகானந்தர் நமஸ்காரம் பண்ணான்னா எப்பேற்பட்ட தேசம்னு பார்த்துக்கோங்க. சாதாரண தேசம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பாரத் மாதாக்கு ஜெயின்னு சொல்லுங்க. வந்தே மாத்திரம், அந்த வந்தே மாத்திரம் வார்த்தை தான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அன்னியன் கிட்டேருந்து. இன்னைக்கும் அதே வந்தே மாத்திரம் மட்டும்தான் நமக்கு நம்ம ஜனங்களிடத்துலேருந்தும் சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியும். டெய்லி ஒரு தடவையாவது வந்தே மாத்திரம்னு சொல்லுங்கோ, சத்தியமா அது நம்முடைய தேசத்தை வழி நடத்தும். அட்லீஸ்ட் நம்முடைய எதிர்கால சந்ததியாவது நன்னா இருக்கணும். இப்போ தேசத்தை இனிமேல் யாரும் குத்தம் சொல்லக்கூடாது. இனிமேல் ஒரு குழந்தை நம்ம தேசத்தை விட்டு வெளிநாடு போகிறேன், அங்கே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, அங்கே நன்னா இருக்குது, இது குப்பைன்னு ஒரு ஜந்து இனிமேல் சொல்லப்படாது. அங்கே இருக்கிறவங்களாம் பிச்சு அடிச்சுன்னு இங்கே ஓடி வரணும். எப்பேற்பட்ட தேசம் தெரியுமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி யாராவது உண்டா வெளிநாட்டில்? விவேகானந்தர் போல உண்டோ? சைத்தன்யர் போல உண்டோ? ஆதிசங்கர் பகவத் பாதர் மாதிரி உண்டா? மீரா மாதிரி உண்டோ? உலகத்தில் எல்லா நாடுகள் சரித்திரத்தை புரட்டி பாருங்கோ, பக்த சரித்திரம் எடுத்து பாருங்கோ. ஒருத்தர் ரெண்டு பேர் கிடைச்சான்னா பெரிய விஷயம், ஒருத்தர் ரெண்டு பேர். இங்க ஒவ்வொரு நாளும் 1,000 கோடி பக்தர்கள் கிடைக்கும். வசத்தியான ஒரு தேசம் பாகவத தேசம், பக்தி தேசம். இந்த மாதிரி புண்ணிய நதிகள் கிடையாது, இந்த மாதிரி கும்பமேளா கிடையாது, மகாமகம் கிடையாது. தெய்வத்தை நம்பி வாழ்ந்துருக்கிற ஒரு தேசம் நம்முடைய தேசம். ஜி நெஞ்சு நிமிடணும், பாரத தேச வாசி அப்படின்னு. கிரிக்கெட்டில் நம்ம தோக்குற மாதிரி இருந்தால் கூட நம்ம தான் ஜெயிக்கணும்னு நினைக்கணும். யாருக்கிட்ட வேணால் இருக்கணும், அவள் மேட்ச் ஃபிக்ஸிங்கெல்லாம் விட்டுடுவோம். எங்கேயுமே பாரத தேசத்துக்கு அவமானம்னு வரக்கூடாது. நம்ம நினச்சா நடக்கும். நம்ம நினைக்கிறது தான் அத்தனை சிரேஷ்டம். இந்த ராமன் நிற்கிறானா அதர்ம யுத்தம் பண்ணுறதுக்கு 14,000 கர தூஷணன் இவாள்லாம் வந்துட்டாள். அப்ப வால்மீகி மகரிஷி சொல்றார், ஏகஸ்ச ராமோ தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷ்யதி. 14,000 ராட்சச வீரர்கள் ஒரு பக்கம், தனி ஒருவனான ராமன் ஒரு பக்கம், இந்த யுத்தம் என்ன ஆகுமோன்னு வயிறு பிடிக்கிறாராம். இதை இந்த குழந்தை அப்படியே நீ வர்ணிச்சுட்டு இருக்கா. ராமன் மட்டும் நிக்கிறான், அந்த பக்கம் ஃபுல்லா அதர்ம யுத்தம் பண்றவா, என்ன ஆக போறதுன்னு தெரியல. வால்மீகி சொல்றான் எல்லாம் சொல்ல, குலசேகர ஆழ்வார் கேட்டா அவருக்கு தான் ராமன் இருந்த காலம் த்ரேதாயுகம், அந்த யுகத்துல இருக்கோன்னு ஒரு நினப்பு, கலியுகத்துல இருக்கோன்னு நினப்பே இல்லை. இப்படி பார்த்தா ச, என் ராமன் தனியா நின்று சண்டை போட நான் இங்க உக்காந்து இருக்கிறா, ஏ தளபதி அப்படின்னு கத்தினா. உடனே தளபதி விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்தான். சதுரங்க சேனை தயாராகட்டும், யுத்த முரசு கொட்டட்டும், சங்கநாதம் முழங்கட்டும்னுட்டார். தளபதி பார்த்தான், யாருமே குலசேகரிட்ட சண்டை போட வரவே மாட்டோம், சோழன் பாண்டியெல்லாம் பயந்து நெடுங்குவா. மந்திரியை பார்த்துக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சு யாரும் சண்டைக்கு வரா மாதிரி தெரியலையே, யாரோட போய் சண்டை போட போகிறோம் அப்படின்னு. மந்திரிகள் சொன்ன வாய மூடி சொன்னதை கேளு, மற்றது நாங்கள் பார்த்துக்கணும். என்னடான்னா ராமனுக்கு ஹெல்ப் பண்ணுறதையும் ஒரு படையை திரடிட்டு போகிறாரு. ராம கதையல்லவா கேட்கணும். இவருக்கு என்ன, ராமன் தனியாக சண்டை போடுறான், நான் சகாயம் பண்ணணும்னு சொல்லி ராமனுக்காக தன்னுடைய சதுரங்க சேனை, யானைப்படை, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, எல்லா சேனையும் எடுத்துட்டு யுத்த பூமிக்கு தயாராகிட்டார். ஆச்சரியம், ஜனங்கள்லாம் பார்க்குறா என்ன யுத்தம், யுத்த பேரிகையெல்லாம் கொட்டுறதே, சங்கநாதம் முழங்குறதே அப்படின்னா. எல்லாருக்கும் மந்திரிமார்கள் ரகசியமாக சொன்னால் ஒன்றும் இல்லை, ராஜா ராமாயணம் கேட்டு இப்படி ஆகிட்டார், டென்ஷன் ஆகாதீங்க, யுத்தம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, தளபதி மற்றவாள்லாம் யுத்த ட்ரெஸ் எல்லாம் போன் ரெடி ஆயாச்சு. இவரும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்ல, ஜனங்களும் அந்த
சேவகர்கள்லாம் கூட ஜெய் ஸ்ரீராம் எல்லாரும் போகிறோம், ராமனுக்காக சண்டை போடுறோம், கரதூஷ்ணாதிகளை கொண்டு போடுறோம், போயாச்சுன்னா மோட்சம், வந்தோம்னா ராம தரிசனம் அப்படின்றார். உடனே எல்லாரும் கிளம்பியாச்சு. இந்த மந்திரிமார்களுக்கு கோபமான கோபம், ஏண்டா பிள்ளை உன கதை சொல்ல சொன்னா எங்க ராஜாவை கெடுக்கவா கெடுத்தாய் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையை நாலு மொத்த மொத்த வந்தான். அவன் சொன்னா கதை தான் நான் சொன்னேன், நான் ஒன்றும் தப்பா சொல்லணும். உடனே அவ பார்த்தா இந்த பிள்ளையோட அப்பா கிட்ட ஓடி அந்த மாதிரி ஆயிடுது என்ன பண்றது அப்படின்னு. உடனே அவர் சொன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்கோ, என்னை இன்னொரு ரதத்தில் எதிர்பார்க்க அழிச்சுட்டு போங்கோ நான் சொல்றேன் அப்படின்ட்டான். உடனே ஷார்ட்கட்ல இவர் ரதத்தில் ஏற்றி கொண்டு வந்து எந்த பக்கமா குலசேகரர் போறாரோ அந்த வழியில் எதிர்க்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. உடனே குலசேகரர் இந்த உபன்யாசம் பண்றவரை பார்த்து சொன்னார், ஒரு விஷயமே தெரியாதா, ராமன் தனியாக சண்டை போட்டுருக்கா, நான் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கேன், கதையெல்லாம் இப்போ கேட்க முடியாது, ஓரத்தில் போங்கோ அப்படின்ட்டார். இல்லை மகாராஜா, அந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் வந்த, ஆச்சரியமாக யுத்தம் முடிஞ்சுடுத்து ராமன் தனி ஒருவனா நின்று அசகாய சூரன், இந்த இடத்த நிகமாத்த மகாதேசிகர் சொல்றா அசகாய சூரன் ஒரு வார்த்தை சொல்லும். அசகாயன்னா யாருடைய சகாயமும் தேவையில்லாத சூரன், தோலாத தனி வீரன், தனி ஒருவனா நின்று ஜெயிக்கக்கூடியவன் ராமன். அதனால ராமன் எல்லாரையும் ஜெயிச்சுட்டா, ஜெயிச்ச உடனே சீதா பிராட்டி ஓடி வந்து ராமனை அப்படி கட்டி போட்டு பள்ளிக்கு சந்தோஷமாக கீழே குதிச்சுருக்கேன். அது ரொம்ப நேரமாக கதை கேட்டு கதை கேட்டு என்ன ஆகும் டென்ஷனில் இருந்தது, அப்பாடா அப்படின்னு கீழே குதிச்சுருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அது என்ன ஞானியோ என்ன பக்தனோ திருவேங்கடமுடையான் கோவிலில் ராமபக்த விஷயம் கேட்க வந்திருக்கார். சத்தியம் அது அதிக அதிகமாக சொல்ல நினைக்க வேண்டாம். பெரியவாள்லாம் எத்தனையோ இடங்களில் இந்த மாதிரி வேஷங்களில் இருந்துட்டு கதை கேட்கிறார்கள் அப்படின்னு. காஞ்சி வரதராஜன் சன்னிதிலேயே தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி தொடர்றதுக்கு தான் கூட்டமே, வரதராஜன் சன்னிதியில் கூட்டமே இல்லைன்னு பார்த்தா எல்லாம் பள்ளியை பார்க்குற கூட்டமாக தான் இருக்குது இங்கே வரைக்கும். அந்த மாதிரி ஆச்சரியம் இவர் சொல்லிட்டார். தாயார் இறுக்கி கட்டி பிடிச்சிருந்தாளாம் அந்த இடத்துல ஜானகி ஜனகாத்மஜக அப்படின்றான் வால்மீகி மகரிஷி. அதுக்கு பெரியவாசன் பிள்ளை சொல்கிறார் வியாக்கியானம், ஏண்டா ஜனகாத்மஜகன்னு சொன்னார் அப்படின்னா, அப்போ தாயார் ஜனக மகாராஜாவை நினச்சிருந்தாளாம், நல்ல வேலை எங்கள் அப்பா இங்கே இல்லை, இருந்திருந்தார்னா இந்த வீரத்தை பார்த்து மிதிலால் இருக்கிற எல்லா பொண்ணுகளையும் எங்கள் ஆத்துக்கார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா, சக்களத்தி சண்டை வந்திருக்கும், நல்ல வேலை இதை எங்கள் அப்பா பார்க்கல, நான் மட்டும் இருக்கேன், அப்பா ஜனக மகாராஜா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி ராமனை கட்டி பிடிச்சிட்டு புத்தம் கொடுத்தாளாம். உடனே ராமன் பார்த்தாரான், டெய்லி இந்த மாதிரி ஒரு 14,000 பேர் வந்து சண்டை போட்டு உடம்புல புண்ணானா தாயார் கட்டி பிடிப்பாளே, ஆஹா என்ன சுகமாக இருக்குன்னு நினச்சா. இதை கேட்ட உடனே குலசேகராழ்வர் சமாதானமாகி ராமனுக்கு சகாயம் பண்ணுறதுக்காக யுத்தம் படையை திரட்டின்னு போனார் பாருங்கள், அதை பாதியில் விட்டுட்டு வந்துவிட்டான். மந்திரிகள் பார்த்தா என்னடா அது, இவர் ஸ்ரீரங்கம் போக வேண்டான்னு பார்த்தா இவர் ஜனஸ்தானம் நாசிக் பஞ்சவடி பக்கம் போகிறேன், அங்கே போய் யுத்தத்துக்கு கிளம்புறேன்றாருன்னு பார்த்தா, இப்படி போயின்னு இருக்கு ஒவ்வொரு நாளாக. அவர் அழகாக ஒரு ராம விக்கிரகத்தை வச்சு டெய்லி ஆராதனை கோவில் மாதிரி வச்சுருக்கார். டெய்லி அந்த ராமனுக்கு ஆராதனை அபிஷேகம் பூஜை எல்லாம் நடக்கிற ராமனுக்கு பார்த்து பார்த்து மாலையெல்லாம் பண்ணி கொடுக்குறா. இப்படியே ராமாயணம் டெய்லி ஒவ்வொரு தடவையும் இந்த ராமாயணத்தை கேட்கும்பொழுது புதுசாக கேட்குறார். அவர் ராமனுடைய காலத்தில் இருந்துட்டு ராமாயணம் கேட்குறதா அவருக்கு ஒரு பாவம். ஒவ்வொரு தடவையும் விஸ்வாமித்திரரோட ராமன் காட்டுக்கு போகிறான் அப்படின்ன உடனே இவர், நானும் கிளம்புறேன், நானும் தண்டகாவனம் போகிறேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்துக்காக ராமன் போகிறான், ராமனுக்கு சகாயம் பண்ணுறதுக்கு நான் போகிற ராமன் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னுச்சான். இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொன்றத்துலையும் மயங்கி அப்படியே ராமாயண விஷயத்தில் பூரணமாக ஈடுபடுறார். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் யுத்த காண்டம் சொல்லிகிட்டு இருக்கா, ராம ராவண யுத்தம், பெரிய யுத்தம். அந்த ராம ராவண யுத்தம் நடக்கிறது அதை விஸ்தாரமாக வர்ணிச்சுட்டு இருக்கார் அந்த உபன்யாசம் பண்ணுறவர். உடனேயே பார்த்தா குலசேகர ஆழ்வார், நானும் கிளம்புறேன்னு சதுரங்க சேனையை தயார் பண்ணிட்டு நேராக கிளம்பியாச்சு. நேராக போகிறார், கேரளா தானே சமுத்திரம் உண்டு, சமுத்திரத்தை இறங்கிடும் லங்கைக்கு போகிறேன்னு. மந்திரி பிரதானிகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சதுரங்க சேனையும் அப்படியே சமுத்திரத்தை இறங்குறது, எல்லாம் பீச்சில் இறங்குறது. பார்த்தசாரதி தீர்த்தவாரிக்கு பீச்சில் இறங்குற மாதிரி, பத்மநாபர் ஆராட்டுக்கு சங்குமுகம் கடற்கரையில் இறங்குற மாதிரி, குலசேகர ஆழ்வார் ராமனுக்கு சகாயம் பண்ணுறேன்னு கடலில் இறங்கிட்டான். ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தான், இப்படி ஒரு பக்தன் கிடைக்கிறது துர்லபம், என் மேலே இவ்வளவு பரிவா, கௌசல்யா மாதா போலே, தசரத சக்கரவர்த்தி போலே, லக்ஷ்மணன் மாதிரி, குஹன் மாதிரி, கலியுகத்தில் என் மேலே இவ்வளவு பரிவு கொண்டவா யார், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ராமன் பிரத்யக்ஷமாக புஷ்பக விமானத்தில் தாயாரோட காட்சி கொடுத்துட்டான். மர உரி எல்லாம் ஏன்னா அந்த கதை தானே கேட்டுருக்கார், அதனால் மர உரி தரிச்சுண்டு சீதா மாதாவோட, ஏ குலசேகரா அப்படின்னு புஷ்பகமானது பகவான் கை காட்டிட்டான். பிரபோ அப்படின்னு கை கூப்பினான், நீ எதுக்கு வந்தா, என்ன இல்லை உனக்கு சகாயம் பண்ணுறது, எல்லாரையும் ஜெயிச்சாச்சு, ராவண வதம் ஆயாச்சு,
பரதன் காத்துன்னு இருக்கான், நான் புஷ்பக விமானத்தில் போயின்னு இருக்கேன், ஆண்டவே நீ கடலில் இறங்குறத பார்த்தேன், எதுக்கு இறங்குறேன் கேட்டுட்டு போகலான்னு நின்னேன்னா, அதானே பார்த்தேன், என் ராமனுக்கு போய் நான் போய் ஹெல்ப் பண்ணணுமா, சா 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 சா, ஹே பிரபோ ஜெய் ஸ்ரீராம் நரபகாசம், அதுவே நிம்மதியாக இது, நானும் ராஜ்ய பரிபாலனை பண்ணுறேன்னு உடனே ஒரு ஊருக்குள்ள வந்து எல்லா ஜனங்களுக்கும் பரிசு கொடுக்குறான், நடானா இன்னைக்கு ராம பட்டாபிஷேகம் அப்படின்னு. அப்படி ராமாயணத்தில் ஒன்றி 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 கேட்டுன்னு இருக்கா. நிறைய பாகவதர்கள் இப்போ இந்த குலசேகர ஆழ்வாருடைய அரண்மனைக்கு வரா, அவளுக்கெல்லாம் என்ட்ரி பாஸ் கிடையாது, செக்கிங் கிடையாது, அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வரா, அரண்மனை பார்த்தா பஜனை மடம் மாதிரி இருக்கு, தலைமைச் செயலகம் போனால் அங்கங்கே பஜனை பண்ணிட்டு இருக்கா, அப்படின்னா கோபம் வருமா வராதா, ஏதோ வேலையை பார்த்தா சந்தோஷமாக, ஆனால் அவள் பஜனை பண்ணுறாளோ பஜனையே பண்ணுறாளோ பகவானுக்கு தான் விழிச்சோம். இந்த மாதிரி ராஜாவுடைய அரண்மனையில் எங்கே போனாலும் ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு பக்கம் கூட்டம், ஒரு பக்கம் ராமாயணம் வாசிச்சிருக்க, ஒரு பக்கம் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமன்னு பஜனை, 24 மணி நேரம் இதையே நடந்துட்டு இருக்கு, மந்திரிகள் பார்த்தா இது நடாது, அரண்மனையே பஜனை மடம் ஆகிட்டு இருக்குது, ராஜாவே ஸ்ரீரங்கம் போனா தேவலை போல இருக்கு அப்படின்னு நினைச்சான். என்ன பண்றதுன்னு தெரியல, ராஜாவும் நேரம் கிடைச்சா உடனே ராமாயணம் கேட்கிறார், நேரம் கிடைச்சா பகவத் விஷயத்தை அனுபவிக்கிறார், அங்க நெடுமதில் சூழ்ந்து நிறைய பாசுரங்கள் குலசேகர ஆழ்வாரோடது, தில்லை சித்திரக்கூடம் இருக்கே சிதம்பரம், தில்லை சித்திரக்கூடத்துலதான் கோவிந்தராசனும் நடராசனும் பக்கத்துல பக்கத்துல இருந்தா, இந்த கிருமி கண்ட சோழனுக்கு பிடிக்காம இந்த சினிமாவில் வந்த கதையெல்லாம் உல்டா பண்ண கதை, அவன் பணம் சம்பாதிக்கிறத கண்ணாபினா கதையை எடுத்துக்கிட்டான், அந்த மாதிரிலாம் கதையே கிடையாது, மூலவர் எடுத்தான் கடலில் தள்ளின அதெல்லாம் உண்டு, மற்ற நிறைய கதைகள்லாம் பிரிச்சேர்க்கை, இவா இஷ்டத்துக்கு என்ன வேணா கதை பண்ணுவான், அது என்னமோ இந்து தர்மம் தான் அவர்கிட்ட மாட்டிட்டு முழிக்கும், இந்து தர்மம் தான் மாட்டிட்டு முழிக்கும், ஆனால் என்ன அவளுக்கு என்ன தெரியும், இந்து தர்மத்தை பற்றி என்ன சொன்னாலும் இந்துக்கள் தேவையேன்னு இருப்பான், ஏன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் சூடு சொரணை இல்லை, நான் சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும், கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போட்டு சாப்பிடுவோம், தப்பே இல்லை, இந்து தர்மத்தை பற்றி தப்பாக பேசுகிறோம்னா பொங்கி எழுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு பரசுராமுடைய வீரம் இந்துக்களுக்கு இன்றைக்கி வரணும், நம்முடைய தெய்வங்களை பற்றி டிவியிலையோ மற்ற இடத்துலையோ யாரும் குத்தம் சொல்லக்கூடாது, நமக்கு அந்த தைரியம் இருந்தால் நடக்கும், நமக்கு என்ன எங்கேயோ யாரோ சொல்கிறா எல்லாம் ஒன்று தானேன்னு நம்ம ஒதுங்கிறதுனால வர பிரச்சனைகள், நல்லா ஞாபகம், நம்முடைய தெய்வம் வசத்தி, நம்முடைய தர்மம் வசத்தி, நம்முடைய இதிகாச புராணங்கள் வசத்தி, நம்முடைய கோவில்கள் வசத்தி, வரதராஜனும் ரங்கராஜனும் திருப்பதி பெருமாளும் சிதம்பரம் நடராஜனும் பிள்ளையார்பட்டி கணேசனும் அறுபடை முருகனும் வசத்தி தான், எத்தனை மதங்கள் சொன்னாலும் நம் மதத்திற்கு சமானம் எதுவுமே இல்லை, எம் மதம் மட்டுமே எமக்கு சம்மதம் சொல்லுங்க, எம் மதமும் சம்மதம் இல்லை, எம் மதம் மட்டுமே எமக்கு சம்மதம், அதனால மற்ற மதத்து மேல துவேஷம் வெறுப்பு நினைச்சிடாதீங்க, எங்கம்மா எனக்கு வசத்தி தான், எங்கம்மா வசத்தின்னு யா இல்லைன்னு யாராவது சொன்னால் அதை ஒத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இது என் தர்மம், நம்முடைய தர்மம் அது, அத்தனை ஆச்சரியம், தில்லை சித்திரக்கூடத்து பெருமாளை கோவிந்தராஜன் ரொம்ப அழகான திருநாமம், அந்த கோவிந்தராஜ பெருமாளை ராமனாகவே அனுபவிக்கிறார் குலசேகர், ராமா ராமா ராமா, ராமாயணம் முழுக்கவே பாசுரத்தில் தில்லை சித்திரக்கூட பெருமாள் கோவிந்தராஜனை ராமனாகவே பாவிச்சு, ராம ஜனனத்திலேந்து ராமன் லவக்குச்சா கிட்ட கதை கேட்குற வரைக்கும் ஒரு 10 பாசுரத்தில் ராமாயணம் முழுக்க முடிச்சுடுறார் குலசேகர ஆழ்வா. அதே மாதிரி ராமனுக்கு தாளாட்டு ரொம்ப அழகா, மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனேன்னு ஒரு 10 பாசுரம் ராமனுக்கு, அதே போல ஆச்சரியமா தசரதன் ராமனை ராமன் வனவாசத்துக்கு போறார் பாருங்க, அந்த சமயத்துல தசரதன் தொலம்பலா ஒரு 10 பாசுரம், அச்சோ காட்டுக்கு நான் போனடா வயசான காலத்துல, நீ போறியேடா ராமா, வா போகு வா வாடா போடா, தசரதன் கூடுவார் ராமன் வாடான்னு, உடனே ராமன் வருவான் என்னப்பா அப்படின்னு, ஒண்ணும் இல்லடா ஏதோ நினைச்சுட்டு இருந்தேன் மறந்து போயிடுது போய்க்கோ அப்படின்னு வரான், உடனே ராமன் போவானா, போகும்பொழுது பின்னழக பாப்பானா, திருப்பி ராமா 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 அப்படின்னு வரான், திருப்பி அப்பா என்னப்பான்னா, ஆ ஞாபகம் வந்துடுத்து அப்படின்னு, என்னடா இன்னைக்கு என்ன சாப்பிட்ட அது கேட்கறதுக்காக கூப்பிட்டேன், இது ஒரு விஷயமான இல்லையா, ராமன் முன்னழகு நடையழகு பின்னழகு பார்க்கறதுல தசரதனுக்கு ஒரு ஆசையம், இத்தனையும் தசரதன் புலம்பலாக குலசேகராழ்வார் பாடிட்டான், இந்த மாதிரி எல்லாம் பாடின்னு இருக்கார், ஸ்ரீரங்கம் போனோம் ஸ்ரீரங்கம் போகணும், அது ஒரு பக்கம் மந்திரிகள்லாம் பார்த்தா இதெல்லாம் இந்த பக்த கோஷ்டியோட சேர்ந்து சேர்ந்து இப்படி ராஜா வீணா போயிட்டான், இந்த ராஜாவுக்கு இந்த பக்தர்கள் மேல வெறுப்பு வந்துடுத்துனா தானாகவே எல்லாம் சரியாகப்படும்னு சொல்லி ஒரு ஸ்ரீராமன் நவமி உற்சவம் நடந்துருக்கு, ஜோரா உற்சவம், ராமனுக்கு அபிஷேகம் எல்லாம் ஆகிறது, நின்னா உட்காந்து குலசேகரர் பார்த்துட்டு இருக்கா, கோவில் அபிஷேகம் பண்ணா நிறைய பேர் உடனே வெளில போய் ஃபோன் பேசுறது, அப்பதான் பக்கத்துக்கு வாழ குச்சலம் விசாரிக்கிறது, அபிஷேகம் சுவாமி தனக்காக பண்ணிக்கல நமக்காக பண்றான் புரிஞ்சுக்கோங்க, நம்ம குளிக்கிறத யாராலையும் பார்க்க முடியாது, காண சகிக்காது, சுவாமி குளிக்கிறத பார்க்கறதே பரம புண்ணியம் பரம பாக்யம்,
அந்த திருமேனி திருமஞ்சனமே அவ்வளவு அழகு. மஞ்சனமாட நீவாராய் அப்படின்ற பெரியாழ்வார் பத்திர பாசுரத்துல கிருஷ்ணன் குளியேண்டா வேலை, குளியேண்டா அழுக்கு பண்டாரமா இருக்கியேடா, குளிடா குளிடா திருமஞ்சனமாட நீவாராய். உனக்கு அப்பா அப்பம் பண்ணி வச்சிருக்கேன்டா, சிற்றுண்டி பண்ணி வச்சிருக்கேன்டா, ஜோரா நெய் கலந்த அப்பம் தரேன்டா, பழம் தரேன்டா, உன்ன கனிகள் தருவேன். குளிடா குளிக்கிறதுக்கு எத்தனை வேர்டு, அதான் திருமஞ்சனம்னே பேர். உம்பழகா டிடிடியில் லைவாக திருவேங்கடமுடையானுடைய அபிஷேகம் திருவாரம் தான் டெய்லி லைவாக காட்டலாம். பார்க்கறதுக்கு தான் ஆள் இல்லை வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தான் நடிகர் இருக்குது, சூப்பர் சிங்கர் இருக்குது, எல்லா செல்வமும் இருக்குது, என்னென்னமோலாம் இருக்குது. திருப்பதி பெருமாள் வசதி அதெல்லாம் கூட கொஞ்சம் பாருங்கள். சுவாமி நிறைய கொடுத்துன்னு வாங்கி அனுபவிக்கிற ஆசை உங்களுக்கு. என்னடா அதெல்லாம் சொல்லி நினைக்காதீங்கோ, சுவாமி இவ்வளோ தூரம் பிரசன்னமாக பக்கத்தில் வராது, அதை விட்டுடாதீங்கன்றதுக்காக சொல்ல. யாராவது முடியாமல் இருக்கான்னா டிடிடி சேனலை போட்டு விட்டுருங்க, அந்த சப்தமாவது காதலை விழட்டும். கடைசியாக பார்த்தது மலையப்ப சுவாமியாக இருக்கட்டும், அப்படியே உசுறு போனாலும் சுத்தம் இல்லை. அதுக்கு சொல்ல வரேன், நிறைய விஷயங்களுக்கு மனசை பாதிக்கிறது. ஸ்ரீராமநவமி உற்சவம் நடக்கிறது, அபிஷேகம் நன்னா பார்க்கறா, அபிஷேகம்னு பேர். வைஷ்ணவ சம்பிரதாயத்தை திருமஞ்சனம், ஆழ்வாருடைய வார்த்தையை கொண்டு திருமஞ்சனம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி திருமஞ்சனம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. முடித்தவொடனே அலங்காரம், சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அழகாக அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு பகவானுக்கு விதவிதமான ஆபரணங்கள் சாத்திரம். பெருமாள் நிறைய ஆபரணங்கள் பண்ணுவாள். திருப்பதி பெருமாளுக்கு எத்தனை ஆபரணம் சேர்த்தாலும் இன்னும் சேர்க்கலாம் போல இருக்கும்னு. ஸ்ரீரங்க நம்பெருமாளுக்கு பேரே ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள். நம்பெருமாள் ரங்கநாதர் மேலே ஒரு ஆபரணம் போட்டோம்னா அந்த ஆபரணத்துக்கு அப்போதான் ஒரு அழகு வருதான், இல்லைன்னா அதுக்கு அழகு இல்லை. அதனால் ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் முன்னிலும் பின்பு அழகிய பெருமாள், பின்பழகிய பெருமாள்னு பேர் சுவாமிக்கு. அந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ராஜா புதுசாக ஒரு நவரத்ன மாலை பண்ணி கொடுத்துருக்கா. அந்த மாலையை சாத்தலான்னு பார்த்தா காணல. அர்ச்சகர்கள்லாம் நெடுங்கிறனா பொறுப்பு அவளோடதாச்சு. உடனே நெடுங்கிறா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மந்திரிகள் இடத்த சொன்னால், மந்திரிகள் ராஜாவிடத்த சொன்னால் இந்த மாதிரி ஒரு நவரத்ன மாலையை காணலை அப்படின்ட்டு. உடனே ராஜா சிரிச்சார், இது என்னது அரண்மனையில் நவரத்ன மாலை காணலைன்னா இது என்ன ராஜாங்கம், நான் என்ன ராஜா, நீங்கள் என்ன மந்திரிகள், நீங்கள் என்ன செக்யூரிட்டி இருக்குது அரண்மனையில் சுவாமிக்கு சாத்திர மாலை காணலைன்னா அவ்வளோ கேவலம், தேடுங்கோன்ட்டான். உடனே மந்திரிகள் சொன்னால், நம்ம ராஜ்யத்தில் யாரும் அப்படின்னா எடுக்க மாட்டான். அப்போ குலசேகர ஆழ்வார் கேட்டார், ஆழ்வார் ஆகிட்டா இருக்க பக்தி ஆழ்ந்து போனதுனாலே ஆழங்கால் பட்டதுனாலே ஆழ்வான். அப்போ யார் எடுத்திருப்பா, நம்ம ராஜ்யத்தை யாரும் எடுக்க மாட்டோம், இதுக்காக வெளியூர் யாரா வருவாளா அப்படின்னு விட்டார் ராஜா. உடனே மந்திரிகள் அப்படியே தலையை சரிஞ்சு சொன்னால், ராஜா இந்த பஜனை கோஷ்டி, இந்த பாகவத கோஷ்டி, இந்த உபன்யாச கோஷ்டி இவாள்லாம் வெளியூர் வெளி தேசங்கள்லேருந்து தானே வரா, அதனால் அவள்லாம் ஒன்றும் இல்லாதவ தான், ஆண்டி பண்டாரங்கள் தான், இங்கே கொடுக்குற சாப்பாடு இங்கே தங்குற இடத்த வச்சுருந்தானே சௌக்கியமாக இருந்துருக்கான், அதனால் ஆசவையப்பட்டவா திருடி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு. ராஜாவுக்கு வந்ததே கோபம். ஆனால் பாகவதால் குற்றம் சொல்லப்படாதே, பாகவத அபச்சாரம் அது. கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், சத்தியம். அதெல்லாம் மீன் போகாது. மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோன்னு பேசப்படாது. எப்பொழுதுமே பெரியவர்களை பற்றி தப்பு தப்பாக பேசவே கூடாது. எந்த மடாச்சாரியர்களை பற்றியோ யாரை பற்றியோ எதான் டிவிக்காரன் சொன்னானோ அதெல்லாம் நம்பாது. நான் அவளுக்கு வக்காலத்து வாங்குறேன்றதெல்லாம் இல்லை, சத்தியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். எதையும் சும்மா ஏதோ தப்பு தப்பாக இருக்கலாம் அப்படின்னா சொல்லிடாதீங்க. இதெல்லாம் ஒரு அபச்சாரம். பகவானுக்கு தெரியும் யார் நல்லவாயா. இது ஆதி காலத்துலேருந்தே மகாத்மாக்கள் மேலே பழி போடுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம், இது புது விஷயமே கிடையாது. மகாத்மாக்களை படுத்துறதுன்றது அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் 10,000 வருஷம் ஆனால் நடக்க தான் போகிறது. எப்பொழுதுமே நல்லவர்கள் படாத பாடுபடுவதும் கடைசியில் அவர்கள் ஜெயிப்பதும் சத்தியம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், ரொம்ப அழகான பாரதியார் வாக்கு, சூது கவ்வும். ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும், சத்தியமேவ ஜெயத்தே. சத்தியம் தோத்து போகவே போகாது, சத்தியம் அப்படியே இருக்கும். திடீர் ஒரு நாள் அந்த பூகம்பம் மாதிரி ஒரு குழுங்கு குழுங்கும், எரிமலை மாதிரி வெடிக்கும், பயங்கரமாக இருக்கும். தேவையும் இருக்கும் அப்படியே அப்படியே கனல், இந்த கனல் மாதிரி அந்த கனன்று இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் குப்புன்னு வந்து அது சுனாமி மாதிரி சத்தியம். இந்த கடல் இவ்வளோ நாள் சமத்தா இருக்குது, திடீர்னு ஒரு நாள் கிளம்புறது பாருங்க, அதுபோலே சத்தியம். அதனால ஹரிச்சந்திர மகாராஜா சத்தியத்துக்காக எதை வேணால் விடுவேன், எதற்காகவும் சத்தியத்தை விடமாட்டேன், அவ்வளோ சிரேஷ்டம் சத்தியம். அதனால் குலசேகர ஆழ்வார் சொன்னார், வாய் கண்டபடியெல்லாம் பேசப்படாது, பக்தர்கள் எல்லாம் தப்பு தப்பாக பேசப்படாது,
அவர்கள் ஏதோ லௌகீகமான பணம் காசு பட்டம் பதவி வீடு வாசல் இல்லைன்னு வேணா சொல்லலாம். ஆனால் நீங்காத செல்வமான ஹரிபக்தி அவரிடத்துல இருக்கு. அதனால தான் மகாத்மா காந்தி ஹரிஜன் அப்படின்னு. ஹரிஜன்னா தாழ்ந்த குலத்தோட அர்த்தமாயிடுது. அவர்கள்லாம் ஹரியே தனமா வச்சுருக்கா. ஹரி அவர்களை தன்னுடைய ஜனமா ஏத்துருக்கா. அதனால ஹரிஜன் பேர். ஹரிஜன்னா தாழ்ந்து குலத்தோட அர்த்தம் இல்லை. ஹரிஜன் அப்படின்னா ஹரிக்கு பிடிச்சமான ஜனங்கள். யார்கிட்ட ஒன்றும் இல்லையோ அவர்களுடைய வாழ்க்கையை பகவான் நடத்துறான். அவர்கள் எல்லாருமே ஹரிஜனங்கள் தான். குச்சேலர் ஹரிஜன் நிறைய பேர் சொல்லிட்டு போகிறோம். நிகமாந்த மகாதேசிகர் சுவாமி ராகவேந்திரர் இவர்கள்லாம் ஒரு காலத்தில் தரித்திரத்தை வாழ்ந்துட்டு இருந்த அவள்லாம் ஹரிஜன் தான். ஹரிக்கு பிடிச்சவர்கள் எல்லாருமே ஹரிஜனங்கள் தான். அந்த மாதிரி குலசேகர ஆழ்வார் சொன்னார், அவர்கள்லாம் ஹரியுடைய ஜனங்கள். அவர்களுடைய ஹிருதயத்தில் ஹரி இருக்கான். நம்மளை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, வீட்டை வாடகை விட்டால் எவ்வளவு பணம் வருது, இன்கம் டேக்ஸ் எவ்வளவு தள்ளுபடி வருது, பட்ஜெட்டை பார்க்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இல்லை. அவளுக்கு என்ன வேணுமோ, என்னது எந்த சமயத்தில் எப்படி வேணுமோ அந்த சமயத்தில் ஹரி கொடுத்துருவான். அதனால அவர்கள் எதையும் சேர்த்து வச்சுக்கிறது இல்லை. அதனால அவர்கள் ரொம்ப வசத்தின்னு எல்லாம் சொன்னார். அடுந்தாலும் மந்திரி பிரதானிகள் விடலை. இல்லை ராஜா தேடி பார்க்கலாமேன்னு ஒன்று ராஜா சொன்னார். தேடக்கூடாது பக்தாளிடத்துல, அவர்களை செக் பண்ணக்கூடாது ராஜா, அவர்களை செக் பண்ணக்கூடாது. மந்திரிகள்லாம் சிரிச்சா, என்ன ராஜா ஒரு நியாயம், சந்தேகம் வந்துவிடுதா, எல்லாரையும் செக் பண்றது தானே நியாயம், யாரா இருந்தா என்ன. அமெரிக்கால நம்ம பிரசிடென்ட்லாம் போனா செக் பண்றாள், நம்ம என்ன கேட்டாலும் அவன் ஒன்றும் கேட்கறது இல்லையே. அந்த மாதிரி எல்லாரும் செக் பண்றது நியாயம் தானே விட்டா. குலசேகரர் சொல்றா, என் ராஜ்யத்துல அது நடக்காது. என்னுடைய ராஜ்யத்துல இது பகவத் ராஜ்யம், பக்த ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல பக்தர்கள் அவமானப்படுத்தும்படியான ஒரு காரியத்துக்கு நான் சம்மதம் தரமாட்டேன். அப்ப உடனே மந்திரிகள் கேட்டா, நீங்க சம்மதம் தரமாட்டேன்னா என்ன பண்றது, அப்ப அவ மேல குற்றம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு மந்திரிகளும் விடல, வாதாடுறான். அப்ப ராஜா சொன்னா, அந்த பக்த ஜனங்களுக்காக நான் சத்தியம் செய்கிறேன்னு. என்னடா சத்தியம்னா, காற்று அலையில ஒரு நல்ல பாம்பை கருணாகத்தை பிடிச்சு குடத்துல போட்டுருவான். நல்லா 8 அடி 10 அடிக்கு இருக்கும் அது. சீருன் இருக்க பாம்பு அதை கொண்டு குடத்துல போட்டாலே சீரும், சுதந்திரமா இருந்த பாம்பு திடீர்னு குடத்துல போட்டா. ஜூல இருக்க பாம்பு எப்பவுமே படுத்துட்டே தான் இருக்கும், நகரவே நகராது, அப்படியே கிடக்கும். என்னடா அது அப்படின்னு. காற்றில் அலையிற பாம்புகளுக்கு வீரம் ஜாஸ்தி. தன்னுடைய ஆகாரத்தை தானே தேடுறது, தானே தன்னுடைய தன் உடம்பை காப்பாத்திக்கிறது, தானே தன் விரோதிகளிலிருந்து தன்னை காப்பாத்திக்கிறதெல்லாம் ஒரு வீரம் உண்டு இல்லையா. அதனால அந்த பாம்பை பிடிச்சு குடத்துல போட்டுடுவான். யாராவது பரி சத்தியம் சந்தேகம் வந்து கொடுத்து அப்படின்னா, அந்த சத்தியம் பண்றபால அந்த கொடப்பாம்புக்குள்ள கை விட்டு சத்தியம் பண்ண சொல்லுவோம். எவ்வளவு கொடூரமான சத்தியம், நம்ம ஊர்ல பாதி அரசியல்வாதி கொண்டு வந்து கையில விட சொல்லிருக்கேன். கொடப்பாம்புல சத்தியம் பண்ணா பெயரே அப்படின்னு, பாயெல்லாம் கட்டாம பல்லெல்லாம் முடுக்காம விடுறான்னு. ஒருத்தன் லைன்ல நிக்க மாட்டான் வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் நிக்க மாட்டான். ஆனா அந்த காலத்துல எப்படி, என்னடா அண்ணா சத்தியத்து மேல அவளுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை, இவ சொல்றது சத்தியமா இருந்தா பாம்பு சீண்டாது. மனுஷன் மட்டும்தான் சத்தியத்தை மீறி போறாங்க, மற்ற எல்லா ஜந்துக்களும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது தான். எல்லா ஜந்துக்களும் சிங்கம் புலி முதற்கொண்டு மகாத்மாக்களெல்லாம் அடித்ததே கிடையாது, அடித்ததே கிடையாது. விவேகானந்தர் ஒரு காட்டில் போயிட்டு இருக்கார், அப்போ ஒரு புலிக்கு ரொம்ப பசி, ஒரு மேலே பாயறதுக்கு அப்படி உரிமிண்டு வர்றது. விவேகானந்தர் பார்த்தார், ஓ உனக்கு பசிக்கிறதா, சாப்பாடு வேணுமா, அதுக்கு என் சதை உனக்கு பிடிச்சிருக்கா, சந்தோஷம் அப்படின்னு கையை கட்டி நின்றுட்டார். புலியோட பசி மாறி போயிடுதா, தேவேனி ஒரு பக்கத்தில் நாய்க்குட்டி மாதிரி வந்து காலை நக்கித்து. உண்மையாக நடந்தது சத்தியம். அந்த ஹதயத்துக்குள்ள இருக்க அன்பு எவ்வளவு தூரமானா போகும். அன்பு மாதிரி உலகத்தில் பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் எதுவுமே கிடையாது. அன்புனால உலகைய பெருமாளே வசப்படுறானோ உலகம் வசப்படாதான், மனுஷர்கள் வசப்பட மாட்டாளாம், மிருகங்கள் வசப்பட மாட்டாளாம். அதனால அந்த மாதிரி கொடப்பாம்பில் கையை விட்டு சத்தியம் பண்ணுறது அந்த காலத்தில் ஒரு விஷயமா இருந்தது. குலசேகரர் சொல்லிட்டார், கொண்டு வாங்க நான் சத்தியம் பண்ணுறேன், கொடப்பாம்புக்குள்ள கை விட்டு சத்தியம் பண்ணுறேன்னுட்டார். பரநண்பர் கொள்ளார் என்று அவர்கள் தனியனே உண்டு, பக்தர்கள் எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு. உடனே மந்திரிகளை கவலைப்படலை, குடப்பாம்புல குடத்துல பாம்பை போட்டு கொண்டு வந்துவிட்டான். அரண்மனை வைத்தியனை ரெடியாக இருக்க சொன்ன, ஒருவேளை பாம்பு கொத்து விடுத்துனா ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. இவாளுக்கு சத்தியத்தை மேலே நம்பிக்கை கிடையாது. அழகாக குலசேகர ஆழ்வார் குடத்துக்குள்ள கையை விட்டார். பகவானுடைய நவரத்ன மாலையை பக்தர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள். பரநண்பர் கொள்ளார், இது என் பெருமாள் மேல சத்தியம், இது அசத்தியமாக இருக்கவே முடியாதுன்றா. இது அசத்தியமா இருந்தா என்ன கொத்துன்னு சொல்லவே இல்லை. இது சத்தியம் 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 சத்தியம். மூணு தர பாம்பு தலைவரை அடிச்சு வேற சத்தியம் பண்றாரு, சும்மா இருந்தாலே குத்தும். ஆ தலைவரை ஓங்கி 4 போடு போடுற, சத்தியம் சத்தியம் சத்தியம். பாம்பு தேமேன்னு கடந்த இப்ப எட்டி பார்த்தா பாம்பு உள்ள உசுரோட இருக்கா, தூங்கி போயிடுதான்னு பாத்தோம்னா, இப்ப பார்த்தோம்னா புஷ்ன்னு சீரிண்டு வந்தது.
உடனே மந்திரி பிரதானிகளை பார்த்து ராஜா சொன்னார், நான் சத்தியம் பண்ணியாச்சு, பாகவதர்கள் எடுக்கலேன்னு, இப்போ இனிமேல் நீங்கள் தேடி கண்டுபிடிங்கோன்னுட்டார். உடனே மந்திரிகள் எல்லாரும் அவர் காலில் விழுந்துட்டார். குலசேகர என்னாச்சு அப்படின்னா விஷயத்தெல்லாம் சொன்னான். அந்த நகையை ஒழிச்சு வச்சதே நாங்கள் தான், அந்த நகையை ஒழிச்சு வச்சதே நாங்கள் தான். ஏன்னா நீங்கள் ஒரே பஜனை படமாக இருக்குது, எல்லா பக்தாலும் வந்துட்டு போயின்னு இருக்கா, நீங்கள் ராஜ்யத்தை விட்டு போயிடுவாளோன்னு எங்களுக்கு கவலையாக இருக்குது, இந்த ராஜ்யத்துக்கு இந்த மாதிரி ஒரு ராஜா கிடைக்க மாட்டான், அதனாலே நீங்கள் இந்த ராஜ்யத்தை இருக்கணுன்றதுனால உங்களுக்கு பாகவதால் இடத்துல விருப்பு வரணுன்றதுக்காக இத்தனையும் பண்ணும் அப்படின்னா. குலசேகரர் சிரிச்சா, ஓ நான் ராஜாவாக இருக்கணுன்றதுக்காக பாகவத அவச்சாரம் வரைக்கும் பண்ண முடியுமோ, அப்போ இனிமேல் இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டான்னுட்டான். இவர் ராஜ்யத்தில் நிறுத்தி வைக்கணும்னு இவ எல்லா பிளானும் பண்ணா, இவ பண்ண பிளானையே அவர் எனக்கு ராஜ்யம் வேண்டான்றதுக்கு உபயோகப்படுத்திவிட்டான். பாகவத அபச்சாரம் பண்ணியாச்சு, மந்திரிகள் சொன்னாங்க அபச்சாரம் மன்னிப்பு கேட்டுட்டோமே, அவர் சொன்ன எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரயோஜனமே இல்லை, இத்தனை பாகவதாளுடைய திருவடியை அலம்பி அந்த ஜலத்தை ஸ்வீகரிங்கும், இந்த மாதிரி பல வருஷம் பண்ணுங்க, அப்போதான் இந்த அபச்சாரம் போகும், இனிமேல் இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், நான் என் ராமன் இருக்கான், என் ரங்கன் உண்டு, இந்த ராஜ்யத்துக்கு தானே இத்தனை பாடு, எனக்கு இது வேண்டவே வேண்டாம், வானாலும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு மலையப்ப சுவாமி இருக்கா, ரங்கநாதன் இருக்கா, என் ராமன் இருக்கான், விபீஷணன் எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தான், ராமானின் சரணமே கத்தின்னு வந்தான், ராவணன் துரத்தி விட்டுவிட்டான், விபீஷணன் ஒன்றும் இல்லாமல் வந்தான், பகவான் அவனுக்கு லங்கா ராஜ்யம் வரைக்கும் கொடுத்துட்டான், முடிசூடி அரசு பெரியவா சொல்லுவா, அடிசூடி அரசுன்வா, எல்லாரும் தலையில் முடிசூடணும்னு ஆசைப்படுவா, ஆனால் பக்தர்களுடைய அடிசூடி அரசர் யாருன்னா குலசேகர ஆழ்வார் மட்டும்தான். உடனே இவா எத்தனையோ சொன்னால் கேட்கலை, அழகாக பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார், கிளம்பியாச்சு. உடனே குலசேகர ஆழ்வார் மனைவி அவர் மகளும் நாங்களும் உங்களோட வரணும், சரி வாங்கும் அப்படின்ட்டான். அழகாக ரொம்ப நாள் ஆசை, டெய்லி ஏகுஷ்யதே எஸ்ய நகரே ரங்க யாத்ரா தினே தினே ரங்கா 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 சொல்லி தரணும், இவ அப்பாடா தொந்தரவெல்லாம் விட்டுது அப்படின்னு சொல்லி ஜோரா ரங்க தியானம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். நிறைய பேர் இந்த வீட்டை வித்துட்டு புது வீட்டுக்கு போயிடுவாள், இல்லாட்டி வேற ஊருக்கே போயிடுவான், ஆனால் அந்த ஊருக்கு போனாலும் இதுதான் எங்கள் வீடுன்னுவான், அது பத்து பேர் கை மாறியாச்சு, அந்த வீட்டை இடித்து ஃப்ளாட் என்னமோலாம் கட்டியிருப்பான், இதுதான் எங்கள் வீடு அப்படின்வான், எவ்வளோ 20 வருஷம் ஆயாச்சு, அந்த பணத்தை வாங்கி ஏப்பமெல்லாம் விட்டாச்சு, பார்த்த 4 பேர் கல்யாணம் பண்ணியாச்சு, ஆனால் எங்கா 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 அங்கே போயிட்டு இது நான் வச்ச தன்னை மரம் வர சொல்லுவாள், நான் வச்ச கருவேப்பிள மரம்ன்றா, 4 குத்து பெருசிட்டு போகிறேன்பா, அவளும் பாவம், ஏன்னா வாங்கினவாளும் அதுக்கு மேலே ஒரு அபிமானம் வச்சுருப்பான், ஆனால் ஒரு அபிமானம் இல்லாமல் தன் ராஜ்யத்தை விட்டு நடந்தாராம். எப்படி நடந்தாருன்னா, ராமச்சந்திரமூர்த்தி வனவாசத்துக்கு சந்தோஷமாக எனக்கும் இந்த ராஜ்யத்துக்கும் துளி சம்பந்தம் இல்லை நடந்தானோ அது போல நடந்தான். நம்ம ஊராக எத்தனை பேர் பதவி விட்டுட்டு போகிறான்னா அப்படியே அழுவான், நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டு வரும்பொழுது முகமே பாவமாக இருக்கும், அடுத்த நாள் காத்தால் அவளை பார்க்குறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்கள் கம்பெனி அடுத்த நாள் போனால் மதிக்க கூட மாட்டோம், பியூன் கூட உள்ளே விட மாட்டோம், சார் ஓரத்தில் உட்காருங்க சார், ஏன்ப்பா நான் முந்தானேதி ஜென்ரல் மேனேஜர், அது முந்தானேதி, இன்றைக்கி புது மேனேஜர் வந்துட்டார், அவர் புது ரூல் போட்டிருக்கார், நீங்கள் யாரும் ஆளை பார்க்க வந்துருக்கோம் ஓரத்தில் உட்காருங்கோ, பழைய சகவாச தோஷத்துக்கு போனால் போகிறது ஒரு டீ வாங்கி தரேன், குடிக்கிற தண்ணி வேணால் தரேன், அதுக்கு மேலே ஆர்டர்லாம் போடாதீங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன், இந்த செக்ரட்டரியேட்டு இல்லை இந்த பென்ஷன் ஆஃபீஸ் போகணும், இல்லை இடம் உத்தமமான நரகம் அதுதான், பூலோக நரகம்னு அதுதான், போய் பார்த்துருக்கேன், அந்த வயசானவாள்லாம் ஒரு படுற பாடு, ரத்த கண்ணீர் வரும், ரத்த கண்ணீர் வரும், உண்மையை சொல்கிறேன், அந்த இத்தனைக்கு இந்த போஸ்டில் உட்காந்துன்னு நீ இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாலோ, அந்த போஸ்டில் உட்காந்து வேலை பண்ணவாளுக்கு பென்ஷன் கொடுக்குறது அந்த பாடு, அவ்வளோதான் உலகம், அவ்வளோதான், நிறைய இடங்கள் நான் பார்த்துட்டுருக்கேன், புதுசாக சொல்ல நினச்சிட வேண்டாம். ஆனால் குலசேகர ஆழ்வார் ஒரு பற்றுதல் இல்லாமல் போகிறார், அவர் மனைவி மகள் நிறைய பேர் அவரோட கிளம்பி ஆச்சு, நிறைய பேர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாச்சு, அழகாக ஸ்ரீரங்கம் தூரத்துலேருந்து பார்த்தா ரங்கான்னு கைகூப்பி சேவிச்சார், காவேரியில் தீர்த்தம் ஆடினா ரங்கா ரங்கா ரங்கான்னு ஓடி வந்தார், இது ராமபக்த விஜயம் இல்லை ரங்கபக்த விஜயமாக போயிட்டு இருக்கு, அழகா ரங்கா ரங்கான்னு ஓடி வந்தார், உள்ளே வந்தார், ஜோராக படுத்துன்னு இருக்க ரங்கனை பார்த்துட்டார், கொள்ளழகர் வாயழகர் கண்ணழகர் குப்பூவில் எழுகமல பூ வழகர் என் நரங்கத்து இன் அமுத, ரங்கனை பார்த்தார் மதிமயங்கி போனார், நிறைய கொண்டு வந்தார், எல்லாத்தையும் ரங்கனுக்கு சமர்ப்பணம் பண்ணார், ரங்கனுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணார், பக்கத்தில் அப்படி பொண்ணை பார்த்தார், நானி கோணி இப்படி நிற்கிறான், என்னடி பொண்ணுன்னா எனக்கு இவரை கல்யாணம் பண்ணித்தாங்கன்னு ரங்கனை கை காட்டி கொடுத்துட்டார், உடனே அவர் ரங்கன் கிட்ட கேட்டார், ரங்கன் கல்யாணம் பண்ணி அதுக்கு என்ன பேஷ் பேஷ் அப்படி கல்யாணம் பண்ணிட்டார், குலசேகரவல்லின்னு பேர் அவரோட பொண்ணுக்கு, ஆண்டாளை கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி ஆழ்வார்களில் 2 பேர் ரங்கநாதனுடைய மாமனார், ஒன்று பெரிய ஆழ்வார், 2வது குலசேகர ஆழ்வார், குலசேகரவல்லின்னு அவளுக்கு ஒரு திருநாமம், அவரை
கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளும் ரங்கநாதனோட ஐக்கியமானார். நிறைய வருஷம் ஸ்ரீரங்கத்தை இருந்துட்டு ரங்கநாத கைங்கரியம் எல்லாம் பண்ணார். நிறைய ஜனங்கள் கொண்டாட ஆரம்பிச்சுட்டா குலசேகரர். அவர் பார்த்தார் எல்லாம் வேண்டாம், ஏகாந்தமாக பக்தி பண்ணணும்னு நினச்சார். யாருக்கும் தெரியாமல் போனோம், கிளம்பி 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 நடந்து நடந்து வந்தா நடந்து 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 திருநெல்வேலி ஜில்லா தாமிரபரணி. என்ன வேணால் சொல்லுங்க, தாமிரபரணி வசக்தி தான், ஜீவன் நதி. திருநெல்வேலி அல்வா நன்னா இருக்குன்னா ஒரே காரணம் தாமிரபரணி நதி தான். தாமிரபரணி ஜலத்தை விட்டுட்டு வேறு எந்த நதி ஜலத்தில் அல்வா பண்ணாலும் தேராது. மணப்பாறை முறுக்கு கல்லிடக்குறிச்சி அப்பளம் திருநெல்வேலி அல்வா இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் தாமிரபரணி ஒருத்தி தான் சத்தியம். காவேரி மாதாவுக்கு ஒரு பெருமை, தாமிரபரணிக்கு ஒரு பெருமை, எல்லா நதிகளும் வசக்தி தான். தாமிரபரணி ஆற்றங்கரை அழகாக வந்தார். ஏகாந்தமாக ஒரு இடம் பார்த்தா கல்லிடைக்குறிச்சி அம்பா சமுத்திரம் அது ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில், அது பக்கத்தில் பிரம்மதேசம்னு ஒரு இடம் உண்டு, பெரிய சிவபெருமானுடைய கோவில், ஆச்சரியமாக இருக்கும். ஊர் சின்னது, கோவில் ரொம்ப பெருசு. அது பக்கத்தில் மன்னார் கோவில்னு ஒரு இடம். அந்த இடத்துல உட்காந்துட்டு குலசேகர ஆழ்வார் தன்னுடைய ராமன் லக்ஷ்மணன் ஆஞ்சநேயமூர்த்தி சீதாதேவி அதெல்லாம் அவர் பூஜை பண்ணிட்டு இருந்த கிருஷ்ண விக்கிரகம். குலசேகர ஆழ்வார் மட்டும்தான் தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டுத்திலையுமே கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். தமிழில் பெருமாள் திருமொழின்னு பாசுரம் பாடியிருக்கா, சம்ஸ்கிருதத்தில் முகுந்தமாலா அப்படின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கா. அந்த இடத்துல உட்காந்துட்டு நன்னா தியானம் பண்ணி அந்த பகவானுக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருந்தால் கொஞ்ச நாளில் பகவானுடைய திருவடியில் ஐக்கியமானார். அவருடைய திருவரசு சமாதி இன்றைக்கும் அந்த மன்னார் கோவிலில் இருக்குது. யாராவது திருநெல்வேலி ஜில்லாக்காராக கேள்னா திருநெல்வேலி பக்கம் போனேன்னா அம்பாசமுத்திரம் பக்கத்தில் பிரம்மதேசம், அம்பாசமுத்திரம் ரொம்ப பக்கத்தில் தான் பிரம்மதேசம், அதுக்கு பக்கத்தில் இந்த மன்னார் கோவில், மன்னார்குடி அது வேறு, கும்பகோணம் மன்னார்குடி வேறு, காட்டு மன்னார் கோவில். இந்த வீராணம் ஏரி இருக்கு பாருங்க, அது சரியாக வீர நாராயணம் ஏரி, அது தமிழ் படுற பாடு வீராணம் ஏரி ஆயிடுது, வீர நாராயணபுரம்னு பேர் அந்த இடத்துக்கு. காட்டும் மன்னனார் கோவில், அது கடைசியில் காட்டு மன்னார் கோவில் ஆயிடுத்தாங்க, காடெல்லாம் கிடையாது, காட்டு மன்னார் கோவில், தன்னை காட்டும் மன்னாருடைய கோவில் காட்டு மன்னார் கோவில்னு பேர். அந்த மாதிரி இன்னொரு மன்னார் காட்டு மன்னார் கோவில், இந்த மாதிரி மன்னார் கோவில் இந்த இடத்துக்கு பெயர். அந்த இடத்துல தான் குலசேகர ஆழ்வார் பரமபதிச்சார். இன்றைக்கும் அவருடைய மூர்த்தி அங்கே உண்டு. அந்த இடத்துல இன்றைக்கும் குலசேகர ஆழ்வார் ஆராதனை பண்ண ராமமூர்த்தி உண்டு. பல பல இவ்வளோ வசரத்துக்கு உற்சவ மூர்த்தி தான், அவ்வளோ வசரத்துக்கு ஜம்முன்னு இருப்பார். அந்த கோவிலில் மூணு நிலைகளில் பெருமாளை சேவிக்கணும், நின்ற இருந்த கிடந்த திருநீர்மலை மாதிரி. ஆனால் அங்கே எப்படின்னா முதல் மாடி ரெண்டாவது மாடி இப்படி மாடி மாடியாக ஏறி பெருமாளை சேவிக்கணும். உத்தரமேரூரில் இருக்கார் பாருங்க, அந்த மாதிரி மூணு மாடி கீழே முதல் தளத்தில் சுவாமி இருப்பார், அடுத்த அடுத்த மாடி, அதுக்கடுத்த மேல் மாடி, கிடந்தான் இருந்தான் நின்றான் அப்படி மூணு மாடியில் பெருமாள் இருப்பார். அப்படி சேவிக்க வேண்டிய ஒரு இடம் அந்த இடத்துல தான் குலசேகர ஆழ்வார் ஆராதனை பண்ண ராமன் உண்டு. பெரிய கோவில், ரொம்ப ஆச்சரியமான கோவில், கட்டாயம் போய் பார்க்க வேண்டிய கோவில். அந்த இடத்துல போய் குலசேகர ஆழ்வாரை தியானம் பண்ணலன்னா அவ்வளவு நல்ல ஒரு ராம பக்தி நிச்சயமாக சித்திக்கும். அத்தனை வசதி, அவ்வளவு சிரேஷ்டம் இந்த குலசேகர ஆழ்வாருடைய திவ்ய சரித்திரம். ஆழ்வார்களில் ராமபக்தியில் ரொம்ப வசரத்தில் எல்லையை பார்த்தவர் இந்த குலசேகர ஆழ்வார். அதனால் எங்கள் குலசேகரன் என்றே கூறு. இன்னைக்கு ராமாயண விஷயம் அனுபவித்தோம், குலசேகர ஆழ்வாருடைய மன்னார் கோவிலில் இருக்கிற அந்த ராமனுடைய விஷயங்கள் சொன்னேன், குலசேகர ஆழ்வார் வைபவம். நேற்றுக்கு ஆச்சரியமாக மதுராந்தகம் ஏரிகாத்த ராமருடைய வைபவம், அதி விசேஷமாக மாமா பிரயாகதாசர்னு சீதா மாதாவை சகோதரியாக பார்த்த பக்தருடைய வைபவம் அனுபவித்தோம். கூடவே ராமாயண விஷயங்கள் சீதாக்களை அனுபவித்தோம். முதல் நாள் ஆச்சரியமாக கணேச தேவின்னு ஒரு ராணி ராமனை குழந்தைய அனுபவித்த வைபவம், ராமனை கௌசல்யாதேவி பெத்த விஷயம் அனுபவித்த விஷயம், ராமஜனனம், திருநீர்மலை நீர்வந்தம், இந்த விஷயம் அனுபவித்தோம். நாளைக்கு இன்னொரு பக்தர், இன்னொரு ராமாயண விஷயம், இன்னொரு ராம சம்பந்தப்பட்ட ஒரு உத்தமமான தேச வைபவம் எல்லாம் சேர்ந்து राधे कृष्ण राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण राधे முக்கியமான ஒரு விஷயம், இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்கிறார், ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் ரதத்தில் வருகிறார், வடம் பிடிக்க வாருங்கள்,
வைகுந்த மாநகரில் இடம் பிடிக்க வாருங்கள்ன்றார். ஸ்ரீரங்கத்தில் போய் நம்பெருமாள் தேர் வடம் பிடிச்சு இழுத்தா வைகுந்த மாநகரில் இடம் கிடைக்கும்ன்றார். நமக்கு இப்போ ஸ்ரீரங்கம் போக முடியாது, ஆனால் ஸ்ரீரங்கநாதர் தான் திருநீர்மலையில் இருக்கார். நாளைக்கு திருநீர்மலையில் தேர் காதால 9 மணி 10 மணிக்கு சுவாமி வெளில வர, அதுக்கு முடியும் 7 மணிலேருந்தே சுவாமியை ரதத்தில் சேவிக்கலாம். இன்றைக்கி கூட இப்போ 8 மணிலேருந்து பெருமாள் வாகன புறப்பாடெல்லாம் உண்டு, முடிஞ்சவா போய் சேவிங்க. இன்றைக்கி முடியாதவா நாளை காத்தால திருநீர்மலை போய் பெருமாளுடைய தேர் வடம் பிடிச்சு எழுந்து, பக்கத்தில் இருக்க திவ்ய தேசம் பல்லாவரம் தான் எல்லாருக்கும் தெரியும், கட்டாயம் போய் வடம் பிடிக்க வாருங்கள், வைகுந்த மாநகரில் இடம் பிடிக்க வாருங்கள். ராதே கிருஷ்ணன். ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதல் கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம். கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு. ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கீ. இவ்வளவு நேரம் பாரத் மாதா பத்தி அவ்வளவு சொன்னேன், நன்னா ஜெயின் அடி வயத்துல எனக்கு கத்த வேண்டாமா, ஜெய் போலோ பாரத் மாதா கீ. அதான் 2 மணி நேரம் கதை பண்ண நீங்க கேட்டுருந்தாலே இருக்கு. நான் லேசா சொன்னா யாரு, நீங்க லேசா ஜெய் ஜெய் அப்படின்னு வேண்டாமா, ஜெய் போலோ பாரத் மாதா கீ. அப்பா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீ திரிவேங்கடமுடையானுக்கு. ஜெய் ஸ்ரீ குலசேகராழ்வாருக்கு. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா